بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يقوم عليه الصلاة والسلام يزيد بن عبد الملك رحمه الله அவர்கள் 105 மரணித்த பின்னால் அடுத்ததாக அவருடைய வசியத்தின் அடிப்படையிலே ஹிஷாம் வசியத் அப்படின்றது இஸ்திஹ்லாஃப். அவருக்கு அடுத்ததாக அவர் வந்து ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அப்துல் மலிக்குடைய பிள்ளைகளில் நாலாவது, அதாவது ஆட்சிக்கு வந்த நாலாவது பிள்ளை வந்து ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். இவருடைய ஆட்சி கால பகுதி வந்து 105 to 125 வரைக்கும், 105 to 125 வரைக்கும். அப்போ கிட்டத்தட்ட வந்து 20 வருடங்கள், மாவியரனா 20 வருடங்கள், அப்துல் மலிக் இப்னு மர்வான் 20 வருடங்கள், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் 20 வருடங்கள். அப்போ உமையா கிலாபத்தில் 92 வருடங்களில் வந்து மொத்தம் 60 வருடங்கள் இந்த மூணு பேருடைய வருடங்கள். மொத்தம் அதாவது 60 அடுத்த 32 வருடங்கள் தான் மற்றவர்களுடைய ஆட்சி காலப்பகுதியில் தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இவருக்கு அதாவது பையத்து செய்யப்பட்ட நேரத்தில் இவருக்கு 33 வயது இருந்ததாக சொல்லப்படுது. அப்படின்னா அவர் மௌத்தாகிற நேரத்தில் வந்து எத்தனை வயது, 53 வயதாக என்ன செய்ய இருக்கும். இதில் ஏதாவது முரண்பாடுகள் வந்தால் அது பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முரண்பாடு. இவர் பிறந்தது எப்போ அப்படி என்று சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுதுனால முசாப் இப்னு சுபைர் ஹிஜ்ரி 72 அங்கே ஈராக்கில் வந்து கொல்லப்பட்ட நேரத்தில், அது யுத்தத்தில் கொல்லப்பட்ட நேரத்தில் இவர் பிறக்கிறார். அப்போது வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் இவருக்கு மன்சூர் என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டுட்டு வரார். வீட்டில் வந்து பார்த்தா ஹிஷாம் என்ன செஞ்சிட்டாங்க, பெயர் வச்சுட்டாங்க, அக்கர்ரா, அதை வந்து அவர் அங்கீகரித்து கொண்டார். மன்சூர் என்றால் உதவி செய்யப்பட்டவர் அப்படி என்று சொல்லி சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். அந்த அவருடைய அந்த வெற்றியின் காரணமாக முழு ஆட்சியும் தானே கீழே வந்ததுனால. ஆனால் ஹிஷாம் என்ன செய்கிறார், வீட்டில் வச்சதுனால அப்படி வைத்தார்கள் என்றார். அப்போ 72 தான் அவர் என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். அடுத்ததாக வந்து இந்த இவர் பிறக்கிற வருடம் வந்து அதாவது அபானிபின் உஸ்மான் இபின் அஃபான் மரணிக்கிறார். இவர் பிறக்கிற வருடம் வந்து அபானிபின் உஸ்மான் இபின் அஃபான், உஸ்மான் ரதியல்லாஹுடைய அந்த மகன், நல்ல ஒரு ஃபக்கீஹான மார்க்க அறிஞராக இருந்தவர் இந்த ஹிஜ்ரி 105 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். நான் இந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் இந்த மரணித்த செய்தியில் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன். காரணம் என்னென்ன அறிஞர்கள் அந்த டைமில் என்ன மௌத்தாகினாங்க என்று நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் என்பதனால் இதில் நான் வந்து பேஸ் பண்ணி பிதாயாவன் நிஹாயாவும் பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சேன், எடுத்தேன். இதில் எதுவும் தஹ்கீக் பண்ண வேண்டியிருந்தால் மட்டும் அவைகளை மட்டும் என்ன செஞ்சேன், தஹ்கீக் பண்ணி கொண்டேன். அந்த ஆண்டு வாரியாக நான் இதில் சொல்கிறேன் ஷாவா. இதில் ஹிஜ்ரி 105 ஒரு வாராரு, 106 வந்து அதாவது ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஹஜ்ஜிக்கு போகிறார். 106 அவர் என்ன செஞ்சார், அந்த ஹஜ்ஜிக்கு வழி நடத்துவதற்காக போகிறாரு. அப்படி போன நேரத்தில் அந்த மதீனா வாசிகளோடும் மக்கா வாசிகளோடும் மிக மிக கண்ணியமாக என்ன செஞ்சாங்க, நடந்து கொண்டார்கள் அப்படின்றத வரலாற்றில் பதிஞ்சிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் மக்காவில் வந்து சாலிபின் அப்துல்லாவை சந்திக்கிறார். அப்துல்லா பின் உமர் சாலிம் பின் அப்துல்லா பின் உமரை சந்தித்தோடனே அவர் சலாம் சொல்லி உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தால் சொல்லுங்க என்றார். அப்போ அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பள்ளியில் வேறு யார்ட்டையும் நான் கேட்க வைக்கப்படுறேன்றார். அல்லாஹ்வுடைய பள்ளியில் வேறு யார்ட்டையும் நான் கேட்க வைக்கப்படுறேன்னு சொல்லி ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அவர் வெளியே போகும் வரைக்கும் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு வெளியே போனே அவரை பேர் என்ன செய்கிறாரு, வெளியில் வச்சு அவரை சந்தித்து அல் ஆன் கது ஹராஜ் தமின் வைத்தில்லா ஃபசல் நிஹாஜ், வெளியே வந்துட்டீங்க இப்போ உங்களோட தேவையை கேளுங்கன்றார். மீன் ஹவாஜி துன்னா மீன் ஹவாஜி துன்யாவும் மீன் ஹவாஜில் ஆஹ்ரா, மறுமினாளுடைய தேவைகளையா உலகத்தில் தேவையா அவங்கள்ட்ட கேட்கணும்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, மீன் ஹவா இஜி துன்யா, உலகத்துல தேவைகள் ஒன்று கேளுங்க. ஃபகால சாலிம் இன்னி மா சஅல்து துன்யா மா யம்லிகுஹா ஃபகைஃப அஸ்அலுஹா மா லா யம்லிகு, உலகத்துக்கு சொந்தமானவன்ட்டே நான் உலகத்தை கேட்டதில்லை, சொந்தம் இல்லாதவன்ட்டு நான் எப்படி கேட்பேன்றார். உலகத்துக்கு சொந்தமானவன்ட்டையே நான் உலகத்தை கேட்டதில்லை, சொந்தம் இல்லாதவன்ட்டு நான் எப்படி கேட்பேன். அல்லாஹ்வை சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அதோட அந்த உரையாடல் முடியுது. அதில் சாலிமுடைய பண்பை பற்றி வருதுன்னா அவர் வந்து கான ஹஷினல, அதாவது ஹஷனல் ஐ ஐஷ், வாழ்க்கையில் வந்து ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை முறை கடைபிடிச்சிட்டு இருந்தார் சாலிம். அதாவது ட்ரெஸ் அணிஞ்சாலும் கூட ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் அணிய மாட்டார், ஒரு ரஃப்பான ஒரு வாழ்க்கையை தனக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தார். எல்லா விஷயத்தான உழைப்புகள் இந்த இதிலிருந்து தன்னை ஒரு சுருக்கிய ஒரு வடிவத்தை தான் அவர் நினைஞ்சார் சாலிம் வாழ்ந்து கொண்டிருந்தார். தந்தையும் என்ன அப்துல்லா இப்னு உமரும் அந்த இதில் வந்தவர் என்றதுனால அதனால் வந்து என்ன பேணுதலும் உலக பற்றினுமே நிறைய இருந்துச்சு. பொதுவாக மன்னர்மார்கள் வந்து 3-4 நோக்கங்களால் நல்ல மனிதர்களோடு இப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்று இவரால் ஆபத்தரிக்குமான்னு பார்க்குறதுக்கு, ரெண்டாவது அவருடைய தஜப்புரை அதிகாரத்தை நிரூபித்து கொள்றதுக்கு, அவர் ஏதாவது க்ரூஸ் பண்ணால் அங்கே தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படி பார்ப்பாங்க. சிலர் வந்து அவர்கிட்ட நல்ல உபதேசங்களை காதில் உழணும் என்பதற்காக அப்படி செய்வாங்க.
அவங்கள பேசுகிற ஸ்டைலே அவங்களுக்கு என்ன செய்யும், விருப்பமாக இருக்கும், காதலை வந்து விழணும் என்பதற்காக செய்யும். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய வரலாற்றை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற டைமில் வழங்கும். ஒரு உபதேசத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அவர் செஞ்சார், அப்படி செஞ்சார் அப்படின்னு வழங்கும். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கை பற்றி வந்து நிறைய கொஞ்சம் கட்டி விட்டுக்கிறாங்க, ஆனால் அது பெரிய ஒரு பாதிப்பு இல்லைன்னா நான் அவைகளை பற்றி எதுவும் நான் செய்யலை. என்ன அப்படின்னு சொன்னால், ஆளுக்கு மவு மரணம்ன்றா சரியான பயமாயிருந்துச்சான். அதனால் யாரும் மரண செய்திகளை பற்றி அவர்கிட்ட எழுதினா அவருக்கு கொஞ்சம் கடுமையான கோபம் வந்துடும், நீங்கள் போய் இந்த மரணத்தை பற்றி எழுதுறாய் அப்படின்னு சொல்லி. ஆனால் 20 வருஷம் ஆட்சியிலிருந்து நிறைய யுத்தங்களும் செஞ்சுக்கிறார், அதில் எப்படி செஞ்சார்னு தெரியா வினைகிறா. ஆனால் மரணம்ன்றா சரியான பயம் வரும். அடுத்தது வந்து சாப்பாடு ஒழுங்கா என்னது சாப்பாடு எல்லாம் இருந்துச்சா. அதுக்கப்புறம் வாப்பா என்ன செஞ்சாராம், அதை அவர் அட்வைஸ் பண்ணியிருந்தாராம், தந்தை அப்துல் மலிக் அப்போ அட்வைஸ் பண்ணியிருந்தாரா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான எல்லா சாப்பாடும் செய்யுங்க, 100-200 சாப்பாடு செய்யுங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தின்னுங்கன்னாராம். அப்போ உங்களுக்கு வயிறு நிரம்பிடும் அப்படி ஒரு ஐடியா கொடுத்ததாக ஒன்று எழுதிக்கிறாங்க வரைகிறா. அதோட என்ன அதாவது இப்படி இன்னும் சில விஷயங்கள் சொல்லிக்கிறான். மரணமெண்டா பயமாக இருந்தது இப்படி ஒரு பகுதி சொல்லிக்கிறான். அடுத்ததாக வந்து 106, அதாவது இப்போ 106ல தான் அவர் ஹஜ் செய்கிறாரு. இந்த 106ஆம் ஆண்டு வந்து அதாவது மக்கா மதீனா தாயிஃப் மூன்றுக்கும் சேர்த்து இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் இப்னு இஸ்மாயில கவர்னராக வைக்கிறார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லி. ஹிஷாம் இப்னு இஸ்மாயில் யார், அதாவது இந்த வலிதின் அப்துல் மலிக்குடைய காலத்தில் அவரை நீக்கி ஹஜ்ஜா இவர் யார் உமர்பின் அப்துல் அசீஸ்ட்டை வந்து இவரை தண்டிக்குமாறு வச்சார் அவர் தான் அவர். அந்த ஹிஷாம் இப்னு இஸ்மாயிலுடைய மகன் இப்ராஹிமை ஆட்சிக்கு என்ன செய்கிறார் வைக்கிறார். அங்கே வந்து முகமது இப்னு ஹிஷாம் இப்னு இஸ்மாயில், இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் இப்னு இஸ்மாயில், இப்படி ரெண்டு பேருக்கு, அதாவது ஹிஷாம் இப்னு இஸ்மாயிலுக்கு ரெண்டு பேர் இப்ராஹிமும் முகமதும். இராக்கில் வந்து அதாவது ஹாலித் அல் கஸ்ரி ஏற்கனவே மக்காவில் வச்சிருந்தவர், அந்த சைதி முடிஞ்சுலாம் பிடிச்ச அனுப்பினான்னு சொன்னோமே, அந்த ஹாலித் அல் கஸ்ரியை வந்து ஈராக்கு வச்சார். நல்ல ஒரு படை வீரர், நல்ல ஒரு தளபதி. அப்போ எனவே இவருடைய அதாவது கவர்னராக இருந்தது இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் இப்னு இஸ்மாயில். இந்த இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் இப்னு இஸ்மாயில் என்னென்னா, இப்ராஹிம் வந்து நீண்ட காலம் ஹஜ்ஜுக்கு பொறுப்பை அவருக்கு தான் கொடுத்தார். யார், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வந்து இந்த இப்ராஹிமுக்கு தான் செஞ்சார் ஹஜ்ஜு பொறுப்புகளை, நிறைய நீண்ட காலம் அவருக்கு தான் கொடுத்தார். இந்த 106ல சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் இப்னு ஹத்தா மரணிக்கிறார். இந்த ஹிஜ்ரி 106ல வந்து அவர் மரணிக்கிறார். தாவூஸ் இப்னு கைசான் அல் யமானி அவரும் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார் இந்த 106ல தான். இவர் வந்து இந்த தாவூஸ் இப்னு கைசான் என்றவர், இது நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, ஆனால் அதில் ஒரு பிரதான ஒரு கவனம் செலுத்தி இல்லைன்றதுனால அந்த பேர் ஞாபகம் வராது. இதுக்கு போகிறது ஞாபகம் வரும். தாவூஸ் இப்னு கைசான் யமனில் தாபீன்கள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லெவலில் வரவர். யமனில் இருந்து தாபீன்கள் சஹாபாக்கள் லிஸ்ட்ல யார் ஃபஸ்ட்டு வருவாங்க, அங்கே அபு முசலா ஷரி ரதியல்லாஹு அன்ஹு அந்த யமன் இதில் வரும். இவங்க வந்து என்னது தாபீன்கள் லிஸ்ட்டில் முதல் தரமான சயீத் இப்னு உஸைப் நம்ம மதீனாவில் சொல்கிற மாதிரி அங்கே தாவூஸ் இப்னு கைசான் வருவார். இவர் பாரசீகத்தைச் சேர்ந்தவர், அந்த கிஸ்ராவுடைய காலத்தில் வந்து அங்கேக்கு அனுப்பப்பட்டவர். சரியா, எனவே இவர் வந்து மக்கால மூத்தார். தாவூஸ் இப்னு கைசான் இருந்தது வந்து மக்கால, அவர் வந்து மக்கால இருந்தார், மக்கால தான் என்ன செய்கிறார் மூத்தாராரு. அவர் வந்து எப்போ மூத்தாரா, 106ல இவர் ஹஜ்ஜிக்கு வர டைம்ல மூத்தாராரு. அப்போ அவருக்கு தொழிவிச்சது வந்து ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், மன்னர் தான் என்ன செய்கிறார் அவருக்கு தொழுவிச்சு அங்கே மக்கால் என்ன செஞ்சார் தாவூஸ் இப்னு கைசான் அடக்கப்பட்டார். அப்போ சாலிம் பின் அப்துல்லா இப்னு உமரும் அன்றைக்கு மன்னிச்சார். 107ஆம் ஆண்டில் அதாவது ஹவாரிஜ் டீம் ஒன்று என்னது யமனில் உருவாகுது. 107ஆம் ஆண்டு ஹவாரிஜ் டீம் ஒன்று உருவாகுது. அவருடைய தலைவர் பேர் வந்து அப்பாத் அர்-ருஐனி, அப்பாத் அர்-ருஐனி என்றவர் ஹவாரிஜுடைய அந்த சிந்தனை போக்கு கலைக்கிறார். ஹவாரிஜ் சிந்தனைகள் உலகத்தில் எங்கே போனாலும் உண்டாக தான் இருக்கும். சில விஷயங்கள்ல என்னது ஆட்சியாளரை கொள்றதா, ஆட்சியாளரை எதிர்க்கிறதா, ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறதா, ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறதா, அமைதி ஆகிக்கிறதா, இப்படித்தான் முரண்பாடுகள் இருக்கு. அதை வச்சு அதை அகப்படுறாங்களே அவங்களுக்கு என்ன தீர்ப்பு, கொள்றதா என்னது விடுகிறதா சிறையில் போடுறதா எப்படி கொள்றது, இதுதான் எல்லாம் குலகேசோட சம்மந்தப்பட்டதாக தான் என்ன செய்யும் அவர்களுடைய அந்த சிந்தனை போக்கே இருக்கும். அதான் ரசூலுல்லாஹி யுஹாரிபூன அஹலல் இஸ்லாம் வயதவுன அஹலல் அவுதான். முஸ்லீம்களை கொள்வார்கள், சிலை வணங்குகின்றவர்களை விட்டு விடுவார்கள். சிலை வணங்களை விட்டு விடானா சிலை வணங்களை கொள்ளணும் ரசூலா சொல்லலை. ஒரு விரோத போக்கு வந்தால் உனக்கு எப்படி வரணும், மாறித்தான் வரணும், உனக்கு வேற மாதிரி வரும் பண்ணிக்கிட்டா அப்படி என்று அதாவது ரசூலுல்லாஹி தான் முன்னுரிமை செய்வார். வந்து இவங்க என்ன செய்யும் இந்த அப்பாத ரோஹினி ஒரு டீம் என்ன செய்யும் ஒரு ஃபாலோ பண்ணும். அப்போ அங்கே வந்து அதாவது ஹஜாஜ் பின் யூசுஃபுடைய அந்த சகாஃப் சகீஃப் கூத்தரத்தை சேர்ந்தவர் தான் அங்கே கவர்னர் ஆகிறார் யூசுஃப் இபின் உமர் என்றவர். அவர் வந்து என்ன கிட்டத்தட்ட 300 சட்சம் இந்த ஹவாரிஜியில் கிளர்ச்சி செஞ்சாங்க. 300 சட்சம் வேறு என்னது அதாவது முடிச்சிட்டார் விளங்கிட்டா யூசுஃப் இபின் உமர். அந் ஹஜாஜ் பின் யூசுஃபுடைய அந்த இயல்பு அவர்கிட்டையும் கொஞ்சம் என்ன செஞ்சது இருந்தது. சரியா, அந்த அதை அடக்கினார் அப்படின்றத பார்க்குறோம். 107ஆம் ஆண்டு ஒரு கடுமையான ஒரு தொற்று நோயின் என்ன செய்கிறது ஏற்படுகிறது. நம்ம 60 சட்சம் ஆண்டுலையும் தொற்று நோய் ஏற்பட்டுச்சு. நான் அதை அதை கண சொல்லலை, அதுக்கு சொல்கிற தாவும் ஜாரிஃபன்
தாவுன் ஜாரி ஃபண்டா அளவு கடந்து நிறைய மக்கள் இறந்தோர் தொட்டுனா 68 ஆண்டுலேயே ஏற்பட்டுச்சு. அதே போல் வந்து இங்கே அதாவது 107 ஆண்டும் சிரியாவில் என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு தொற்று நோயில் என்ன செய்கிறது ஏற்படுகிறது. அதில் நிறைய பேர் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். இந்த 107 ஆண்டு தான் அதாவது இப்பயும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சாஃபான்னு சொல்லுவாங்க. என்னென்னா வருடத்தில் ஒன்று ஒரு யுத்தமோ ரெண்டு யுத்தமோ அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பவுண்ட்ரியில் அது சொல்கிற சுகூர்களை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நிறைய நியமிக்கப்பட்டவர் வந்து முஆவியா இப்னு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். முஆவியா இப்னு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் தான் நிறைய என்ன செஞ்சார், நியமிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் இவருடைய வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், அதாவது ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய வரலாற்றில் நிறையவே என்ன அதாவது இந்த அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சார், ஜிஹாதுக்கு அவர் நிறைய உபயோகப்படுத்தினார்றது நீங்கள் என்ன செய்ய பார்க்கலாம். அதில் வந்து இவர் என்ன அதாவது முஆவியா, இந்த முஆவியா இப்னு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்குன்னு சொன்னால் இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அப்துல் ரஹ்மான். இவருக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு முஆவியா இப்னு ஹிஷாம் 132 இதில் 132 மஅரகத்து ஸாபில பனு உமையாக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக வரலாறுல சொல்லப்படுது. அப்படி செய்யப்பட்ட நேரத்தில் தப்பி ஸ்பெயினுக்கு ஓடினவர் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முஆவியா இப்னு ஹிஷாம். ஹிஷாமுடைய பேரன் போய் அங்கே உமையா ஹிலாஃபத்தை நிறுவி 300 வருடங்களுக்கு மேலே உமையா ஹிலாஃபத் ஸ்பெயினில் நிலைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார், இந்த ஹிஷாமுடைய மகன், இந்த முஆவியாவுடைய மகன், முஆவியா இப்னு ஹிஷாமுடைய மகன் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முஆவியா இப்னு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். அப்போ ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய பேரன் தான் அந்த அப்துல் ரஹ்மான தாஹில் அப்படின்றவர். அவர் எப்படியோ தப்பேன்னு அவருடைய தாய் வந்து ஹிஷாம் இப்னு அப்துல் அதை அந்த முஆவியா வந்து முடிச்சிருந்தது வந்து ஒரு பர்பர் இனத்தை சேர்ந்தவங்களை தான் முடிச்சிருந்தாங்க. அந்த ஏரியா தான், வடக்கு பிரதேசம் தான். அப்போ அதனால் அங்கே போய் அவர்களுடைய துணையோடு ஸ்பெயினில் போய் சேர்றார். ஏற்கனவே பனு உமையாக்கள் நிறைய பேர் ஸ்பெயினில் குடியேறியிருந்தான். அங்கே அபாசியர்களுக்கு போய்க்கல, கடல் யுத்தம் செய்யணும், அது பெரிய பிரச்சனைகள் இருக்கிற டைம். கடல் யுத்தத்தில் இவங்க 100 வருடங்களுக்கு மேலே 90 வருடங்களுக்கு மேலே அனுபவம் யார், பனு உமையாக்கள். ஆனால் நல்லா அனுபவப்பட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் என்ன சேர்ந்ததுனால அங்கே ஒரு அவங்களுடைய எல்லா மவாளிகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆட்சியை உருவாக்கி ஸ்பெயினுடைய ஆட்சியை 300 வருடங்களுக்கு மேலே அப்துல் ரஹ்மான் அத்தாஹில் அதாவது அவங்களுடைய பரம்பரை ஆண்டிச்சின்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ இவருடைய முஆவியா வந்து எப்பயும் இந்த சாயிஃபான்னு சொல்லக்கூடிய அந்த எல்லை போர்கள் அதாவது இந்த குஸ்தன்தீனியா இந்த போர்கள் எல்லாம் எப்பயும் தரை வழியில் ஒருத்தரும் கடல் வழியில் ஒருவரும் என்ன அதாவது தலைவர்களாக இருந்து போராட்டங்கள் என்ன செஞ்சாங்க செய்தான்னு பார்க்குறோம். அதே போல் மஸ்லமா, மஸ்லமா யார், மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் ஹிஷாமுடைய சகோதரர். இப்படி நிறைய சுலைமான் இப்னு ஹிஷாம் இப்படி பலரை வந்து போராட்டத்தில் போட்டு இவர் என்ன செஞ்சிருந்தார் அதாவது ஆட்சியில் வந்து கொண்டு போனார் அப்படின்றத நம்ம என்ன செய்யும் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அதாவது 107 ஆண்டு ஹிஜ்ரி 107 அதே வருடத்தில் வந்து அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து 2-3 இது சொல்கிறாங்க நாள் ஹிஜ்ரி 100 தான் அப்பாசிய தாவா ஆரம்பிச்சுது. அஹ்லுல் பைத்துடைய ஆட்சி வரணும் என்று அந்த தாவா ஆரம்பிச்சுது. 3 டீம் இறங்கி செயல்பட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அதாவது அப்பாசிய கிலாபத்துக்கு உள்ளால 32 வருட திட்டம் அது. அது அப்பாசிய கிலாபத்துக்குரிய அந்த முயற்சிகள் ஆங்காங்கே வெளியே வருமே. அப்படி வெளியே வந்த டைமில் முதலாவது அவங்களுடைய அப்பாசிய கிலாபத்துடைய நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னா அதை விரிவாக நாங்கள் நாளைக்கு பேசுவோம். ஜோர்தானில் ஆரம்பிக்குது, ஹுமைமாவில், ஹுமைமான்ற இடத்துல தான் ஜோர்தான் ஆரம்பிக்குது. அதனுடைய பிரச்சாரக்களமாக கூஃபா, எல்லாத்துக்கும் பிரச்சாரக்களம் கூஃபா தானே, கூஃபா. நடைமுறைப்படுத்துகிற ஃபஸ்ட் இடமாக ஹுராசான் கரெக்டா, ஹுராசான்னால் நடைமுறைப்படுத்துறதுக்குரிய இடமாக அதை என்ன செய்யுது இருக்குது. அப்போ ஸோ இந்த 3 இடம், அப்போது இந்த 3 இடத்துல இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த திட்டம் கொஞ்சம் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குன்னு அதாவது வெளியே வந்த உடனேயே இந்த அசத் இப்னு அப்துல்லா அல் கஸ்ரி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் அகப்பட்டோன்னு அவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்தார். இந்த புரட்சியாளர்கள் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அகப்பட்ட உடனேயே அவர்களுக்கு மரண தண்டனை என்ன செஞ்சார் கொடுத்தாரு. இது ஃபஸ்ட்டாக 107 ஆண்டு தான் முதலாவது என்ன செய்யுது அப்பாசிய தாவா, அப்பாசிய தாவான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு புரட்சியோடு நடக்க போனதை அவங்க அடக்கினாங்க ஹிஜ்ரி 107 ஸ்டார்ட்டு மசூரா 100. அடுத்ததாக வந்து இதே 107 வந்து அசத் அல் கஸ்ரி அப்படின்றவர் வந்து அதாவது நம்ரூத் மவுண்டன்னு சொல்லுவாங்க இந்தியுடைய துருக்கியில் வடபகுதியில் விளையா நம்ரூத் மவுண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து போராட்டம் நடந்துச்சு, அதை கைப்பற்றினாங்க. அதாவது அது வடக்கு பகுதிக்கு போகிறது விளங்கிட்டா அதை என்ன செஞ்சாங்க அதை கைப்பற்றினாங்க. அதே போல் இப்போ இன்றைய ஈரான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த பகுதியில் வந்து கஸ்வின் அதாவது கஸ்மியன் கடல் வரைக்கும் வரும்,
சின்ன ஒரு கடல் ஒன்று கஸ்வீன் அப்படின்ற அங்கே ஒரு மாநிலமைக்கு கஸ்வீன் அடி கஸ்பி அடி அதான் இபுனு மாஜா அல் கஸ்வீனி. இமாம் இபுனு மாஜா ஊர் அதுதான் ஈரான். இபுனு மாஜா அல் கஸ்வீனி அந்த கஸ்பியன் கடல் பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்கிறேன்னா தால்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் என்ன செஞ்சாங்க, அதாவது அதை வெற்றி கொண்டாங்கன்னா அவங்களோட சமாதான ஒப்பந்தம் பண்ணி இஸ்லாமிய ஆட்சி கீழே சின்ன சின்ன இடங்கள் விடுபட்டு இருக்குமே அவைகள் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்கிறத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் குஸ்தன்தீனியா, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த அந்த பகுதியில் தாண்டி போயிடுவாங்க, மற்ற இடங்களுக்கெல்லாம் என்னது ஹங்கேரி வரைக்கெல்லாம் போயிடுவாங்க, ஆனால் குஸ்தன்தீனியா என்ன செய்ய மாட்டாங்க, பிடிக்கலாமே இருக்கு பிடிக்கலான அந்த ஆட்சி பல அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஸ்தீர்ணமாக இருக்கிறதால பிடிக்கல. அது என்னது உஸ்மானிய கலாபத்தில் பிடிப்பட்ட அந்த மாதிரி சில விடுபட்ட பகுதிகள் என்ன செஞ்சாங்க பிடித்தார்கள்ன்றதை பார்க்குறோம். அதே 107 வந்து இந்த ஆப்கானிஸ்தான் சரி இங்கே செஜிஸ்தான் கங்களை உள்ள காபூலில் ஹெராத் அல்லது ஹராத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய மாநிலம் இன்றைக்கும் பெரிய மாநிலம் ஹெராத்ன்ற ஆப்கானிஸ்தானில் சரியா ஹரவி என்று வரும் அங்கே உள்ளவங்களுக்கு ஹரவி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த பகுதியை வந்து என்ன அதாவது பிடித்து முழுமையான ஆட்சியை அது முழுசாக கொண்டு வந்து அதில் அதாவது பர்மக் அது அவரை வந்து என்னது கவர்னராக வைக்கிறாங்க. பர்மக் இந்த பர்மக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பாசிய கலாபத்துக்கு தேவைப்படும் இல்லைங்களா. பர்மக் அங்கே வந்து ஒரு முழுமையான ஒரு ஆட்சியை அந்த ஹெராத்தில் வந்து முழுமையான ஒரு ஆட்சியை நிறுவுகிறாங்க. ஆப்கானிஸ்தானோட முக்கியமான பகுதியில் ஹெராத் என்ற ஒரு பகுதி என்னது அதாவது அதை கைப்பற்றப்படுது. இதே 107 வந்து இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் தான் என்ன ஹஜ்ஜிக்கு என்னது கவர்னராக இருக்கிறார். இப்போது 106 தான் அவர் போனார், 107 இவர் என்ன செய்கிறார் கவர்னராக இருக்கிறார். இந்த 107 சுலைமான் இப்னு யசார், சுலைமான் இப்னு யசார் யார் 7 என்னது அதாவது மதீனாவுடைய ஃபுகாக்கள் ஒருவர் மௌத்தாகிறார். சுலைமான் இப்னு யசார் என்ன செய்கிறார் இந்த 107 மௌத்தாகிறார். இப்போ பாருங்கள் சாலிம் அப்படி ஒரு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த குழுவில் மௌத்தாகிறார். இவர் வந்து அத்தா இப்னு யசாருடைய சகோதரர், அத்தா இப்னு யசாருடைய சகோதரர் இக்ரிமா மௌத்தாகிறார். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மிக முக்கியமான மாணவர் மௌலா, அவர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அடுத்தது காசிம் பின் முகமது பின் அபிபக்கர், அவர் மௌத்தாகிறார் வணங்கிட்டா 107. இவங்கெல்லாம் 107 மௌத்தா முக்கியமாக அதாவது ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க அந்த 7 பேரில் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க மரணிக்கிறான்றதை பார்க்குறோம். ஹிஜ்ரி 108 அந்த வார நேரத்தில் அதாவது ஃபலஸ்தீனில் அதாவது சீசர் ஸ்ட்ரீட்டனின் அந்த சீசர் சிட்டின்னு இன்னும் இருக்குது, அதை வந்து அது அது வந்து அவங்களோட ரோமர்கள கையில் இருந்துச்சு அந்த பகுதியும் சரியால அந்த ஒரு பகுதி, அதை வந்து மஸ்லமா என்ன செய்கிறாரு வெற்றி கொண்டு பலஸ்தீனில் முக்கியமான ஒரு பகுதி அதை முஸ்லீம்களுடைய பிரதேசமாக மாற்றுறாரு. அதே போல் இப்ராஹிமிடும் ஹிஷாம் இபின் அப்துல் மலிக், ஹிஷாம் இபின் அப்துல் மலிக் இன்னொரு மகன் யார் இப்ராஹிம் வந்து அங்கே ரோம அதாவது ஐரோப்பியர்களுடைய அந்த இடத்துக்குள்ளே இன்னொரு பகுதியை மினிஸ்டர் வெற்றி கொள்கிறார். இப்போ அடுத்த ஒரு மகன் நிறைய பேர் படை தளபதி தான் நான் சொன்னேன், ஒரு இஸ்லாமிய போராட்டம்னு அவங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சது இருந்தது. நம்ம காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம்னு வார பாட்டியெல்லாம் அவர் மட்டும் தான் போராடி கண்டிப்பார், அவர் வாய்ப்புள்ளெல்லாம் நல்லா செட்டில் ஆகிப்பா எங்கேயாவது விளங்கிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. அந்த செட்டில் இங்கே அப்படி இல்லை, எல்லாருமே என்ன ஒரு போராட்ட களத்தில் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். மிக முக்கியமான தாபீன்கள் ஒருவராக இருந்த முகமது இப்னு காபல் குருதி, அவர் என்ன செய்கிறார்னா 108 என்ன செய்கிறார் மரணிக்கிறார். முகமது இப்னு காபல் குருதி என்றவர் 108 மரணிக்கிறார். அடுத்ததாக 109 அப்படின்ட்டு 110 வந்து ஜரீர் மரணிக்கிறார். ஜரீர் யார் அப்துல் மலிக்குடைய அரண்மனை கவிஞராக இருந்தார் ஜரீர் ஃபரஸ்தக்கன் நம்ம சொன்ன அஃத்தல் அதில் அந்த ஜரீர் என்றவர் வந்து இப்போ தான் மௌத்தாகிறார். இப்போ நம்ம அது சீனில் இல்லாமல் பேசிட்டு நமக்கு அப்துல் மலிக்கோட அவர் 85 இல்லை, ஆனால் அவர் மரணிக்கிறது இப்போ இதில் தான் அதாவது 110 தான் என்ன செய்ய மரணிக்கிறார். மொரபின் அப்துல் அசிசுடைய காலத்தில் வந்து ஜரீர் ஜரீர் முக்கியமான கவிஞர்கள் வாசலில் வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்களாம் இல்லைங்கிட்டா. அப்போ போகிறதெல்லாம் யார் உலமாக்கர், அப்போ உலமாக்கர்கிட்டலாம் இங்கே ஒரு ரெண்டு கவிதை சொல்கிறதுக்கு ஒரு அனுமதி, அரண்மனை கவிஞர்களுக்கு என்ன வேலை உட்காந்து அது கவிதையை சொல்லிட்டு பரிசு எடுத்துகிட்டு போகணும், ரெண்டு கவிஞரை சொல்கிறதுக்கு ஒரு வழி இல்லையாண்டு. அப்துல் மலிக் மருவான காலத்தில் உலமாக்கலும் போவாங்க கவிஞர்கள் மஜ்லிஸாக அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இப்போ வெளியிருந்து உலமாக்கல் போகிற டைம்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்தில் அனுமதி கேட்டு இருந்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் விடவே இல்லை, கடைசியில் ஒரு நல்ல ஒரு சேகத்தர் வந்து மார்க்க ரீதியான ஆன்மீக கவிதைகளுக்கு பயன்படுத்துங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பயன்படுத்தினாங்கன்னு ஒரு ரெண்டு கவிதைகள் என்ன செஞ்சார் படிக்க விட்டார் அப்படி என்று சொன்னதை என்னது நாம் பார்க்குறோம். அடுத்ததாக என்னென்னா 110 ஹசனுல் பசரி மௌத்தாகர் ஹிஜ்ரி 110 முக்கியமான அந்த நட்சத்திரங்கள் காணாமல் போகிற மாதிரி விளங்கிட்டா மௌத்தாகிறார். அவருடைய தந்தையின் பேர் என்ன எஸ்ஆர் வணங்கிட்டா. இப்போ சுலைமானி புனி எஸ்ஆர் மாதிரி இவருடைய தந்தை பேர் எஸ்ஆர், எஸ்ஆருடைய பிள்ளையில் இவர், ஆனால் அவருடைய தந்தை இவருடைய தந்தை பேரும் என்னது எஸ்ஆர். இவருடைய புனைப்பேர் வந்து அபு சயித் அல் பஸ்ரி, நம்ம அதை பார்த்தோம் அன்றைக்கு நம்ம பஸ்ரி பஸ்ரி தான் சொல்லப்படும், சட்டப்படி சரியாக சொல்லணும் பஸ்ரி அப்படின்னு தான் வணங்கிட்டா பஸ்ரி தான் சொல்லணும். இதே 110 வந்து இப்னு சிரின் மரணிக்கிறார்.
இமாம் இப்னு சீரின் என்ன செய்கிறாரு நிற்கிறாரு. இவருடைய பேர் என்ன? முஹம்மது இப்னு சீரின். 552 ஒரு யுத்தம் நடந்ததை நான் சொன்னேன் உங்களுக்கு. 552 ஒரு யுத்தம் சிரியாவில் நடந்துச்சு, சரியா? அது நடந்தது வந்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹுவுடைய ஆட்சி காலத்தில், சரியா? இந்த 552 அந்த யுத்தத்தில் அதாவது ஹாலித் இப்னு வலித் தான் என்ன அங்கே தளபதியாக இருந்தது. நிறைய பேர் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட இதில் வந்து இந்த சீரின் என்ன செய்கிறாரு, கைது செய்யப்படுறாரு. சீரின் கைது செய்யப்பட்ட பின்னால் அனஸ் ரழியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அந்த சீரினை வாங்கிக்கிறாங்க, வாங்கி விடுதலை செய்கிறாங்க, வாங்கி விடுதலை செய்கிறாங்க. உலகத்தில் வந்து அடிமை என்ற சட்டத்தையும் நீக்காமல் அதை ஒரு ப்ரொப்பரான வேலை கையாண்டு நல்ல நல்ல அறிஞர்களை அடிமைகளால் வர வச்ச ஒரே மார்க்கம் வந்து என்னது, இஸ்லாமிய மார்க்க மண்டத்தை பேரை சொல்கிற நேரங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? ஒவ்வொரு பேரை நீங்கள் சுலைமான் இப்னு யஸார், ஹசன் அல் பஸ்ரி, முகமது இப்னு சீரின், அதே போல் தாரிக் பின் ஜியாத், மூசா இப்னு நுசைர் அப்படி சொல்லிக்கிறதே என்ன செய்யலாம் போல் எல்லாம் மௌலா. மௌலா என்றால் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர், அதான் மௌலா. அவர் பொறுப்பாளர், இவர் இவருடைய இவரால் பொறுப்பெடுக்கப்பட்டவர். மௌலா என்ற இவரால் பொறுப்பு, மௌலா இஸ்லாம்னா இஸ்லாத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டவர், அதான் மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம்ன்றது. அதே போல் இதனால் பொறுப்பு. மௌலா என்ற கருத்து என்னென்னா அடிமைக்கும் சொல்கிறது, எஜமானுக்கும் சொல்கிறது. அந்த மௌலா நான், எங்களது பொறுப்பாளர் நீ. அந்த மௌலா நான், எங்களது பொறுப்பாளர் நீ, அதான் மௌலா. அந்த மௌலா நான், அது மௌலானா ஒரு சொல்லாக்கிட்டோம், உனக்கிட்டா மௌலானா அப்படின்னு ஒரு சொல்லாக்கிட்டேன். மௌலானா எங்களது பொறுப்பாளர், அல்லாஹ் பார்த்து நம்ம சொல்கிறது. அதே போல் வந்து அதை வச்சு தான் மௌலானா மௌதூதின்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. மௌலானான்டா அது அல்லாவுக்கு சொல்கிறதுன்னு அப்படி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. என்ன காரணம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிதாவுக்கு மௌலானான்டாங்க, எங்களால் பொறுப்பெடுக்கப்பட்டவர் அர்த்தம். எஜமானனுக்கும் சொல்கிறது, பொறுப்பெடுக்கப்பட்டவருக்கும் சொல்கிறது. அதில் இருந்தால் வலி வாருது, வலி பொறுப்பாளர், விலாயத், வலா எல்லாம் வர்றது அதில் தான். இப்போ இந்த அடிப்படையில் தான் அதாவது மௌலா இதுக்கு சொல்லப்படுறது. இதில் அனஸ்ரதினா வாங்குறேங்கிற சீரினர் வந்து காத்தபகு, காத்தபகுனா இவர் மாதம் மாதம் தந்து நான் முடிச்சுக்கிறேன் என்ன மாதிரி எழுதுறாரு, அனஸ்ரதினாவும் விட்டுறாங்க. பின்னர் அவருக்கு ஒரு புள்ள பிறக்கிறார். சீரியன் என்ன பேர் வைக்கிறார்டா? அனஸ். எஜமானன்ற பேர் என்ன செய்கிறாரு, வைக்கிறார் அனஸ். மஹபத், யஹ்யா, ஹஃப்ஸா, கரீமா, அஞ்சு பேரும் அறிஞர்கள், அஞ்சு பேரும் சிறப்பான நம்பிக்கையான தாபியன்கள், ரஹிமஹுமுல்லா அப்படின்னு இமாம் இப்னு கஸீர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அதில் நம்ம ஹஃப்ஸா பின்ட் சீரின் ஆயிஷா ரழியல்லாஹுடைய முக்கியமான மாணவின்னு சொன்னோம், விளங்கிட்டா? ஆயிஷா பின்ட் தல்ஹாவை சொல்லி, அம்ரா பின்ட் அப்துல் ரஹ்மானை சொல்லி, அதே போல் என்ன ஹஃப்ஸா பின்ட் சீரின், அதை இவங்கள ஒருவர் தான். அதுபோல் அதாவது அனஸ் இப்னு சீரின், முஹம்மது இப்னு சீரின், இப்படி பலர் என்ன செய்கிறாங்க அதாவது பிறந்தார்கள் இடத்த பார்க்குறோம். அதில் முஹம்மது இப்னு சீரின் என்ன செய்கிறார், ஹிஜ்ரி 110 ஆண்டு என்ன செய்கிறார், மர நிற்கிறார். 111 அதாவது சயீத் இப்னு ஹிஷாமும் முஆவியா இப்னு ஹிஷாமும், ஹிஷாமுடைய ரெண்டு பிள்ளைகளை, முஆவியா இப்னு ஹிஷாம் வந்து ரோமுக்கு அந்த சுகூரில் அந்த எல்லை பகுதிகளில் நிலப்பகுதியாலையும் இவர் கடல் பகுதியாலையும் என்ன செய்கிறார், யுத்தம் தொடுக்கிறார். கடல் பகுதியால் போனீங்கன்னா இங்கே சைப்ரஸிக்கு மத்திய தரைக்கடலில், மெடிட்டேரியன் சீல மத்திய தரைக்கடல், அதுக்கு அடுத்த பகுதியால் பார்த்தீங்கன்னா அனட்டோலியில் அதாவது என்னது அந்த தீவு மாதிரி ஒரு பகுதியும் இருக்கும், அதில் அந்த தரைப்பகுதிக்கும் கடல் பகுதிக்கும் இதுக்கும் ரெண்டு மகனை என்ன செய்கிறார் பொறுப்பாக கொண்டு போய் என்ன அதாவது யுத்தத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக ஹிஜ்ரி 100 முக்கிய முக்கியமான செய்திகள் தான். மற்றபடி அப்போது 360 என்ன செஞ்சு 360 ஆட்சி செஞ்சுப்பார், விளங்கிட்டா? ஆட்சி செஞ்சுப்பார், கல்யாணம் முடிச்சுப்பார், குழந்தைகள் பிறந்திருக்கும், விளங்கிட்டா? யுத்தங்கள் நடந்திருக்கும், சாப்பிட்டுருப்பார், அதில் அதெல்லாம் எழுதின வரலாறு அது ரசூலாங்களுக்கு எப்படி என்ன செய்யலை, எழுதப்படலை. முதலாம் வருஷம் நடந்தது ஃபுல்லாக செய்தின்னு ரசூலாங்களுக்கு எழுத, நிறைய பேர் வரலாறு எப்படி எழுதிட்டாங்கன்னா ரசூலாங்களோட டீட்டெயில்ஸ் எழுதிட்டாங்க. எழுது இவங்களுக்கெல்லாம் ரசூலான வரலாறு தான் எங்களுக்கு டீட்டெயில்ஸாக என்ன தேவை. அடுத்தது என்ன, ஏன்னா மக்கள்கிட்ட அப்படி ஆர்வம் முடியும், இந்த அந்த பெண் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சார் கதவைகளை முடி, எத்தனை கதவு மொத்தம் எழுந்துச்சு அப்படின்னு. கப்பல் என்ன, யூகுலஸ்ட ஒரு கப்பல் வந்து கப்பலோட பேர் என்ன, நூலசத்தில் அந்த மகன் பேர் என்ன, வராதவர் பேர் என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மனைவியில பேர் என்ன அப்படின்னு மூணு அல்ல அதெல்லாம் சொல்லவே இல்லை. தேவையில்லாத வேலைன்றதெல்லாம் என்ன செய்யலை, அதெல்லாம் சொல்லலை. இவன் அப்படி இல்லை, அத்தனைக்கும் பேர் சொல்லி டீட்டெயில் சொல்லி எனக்கு தேவையில்லாமல் அந்த என்ன அதை சொல்கிறது பார்க்குறோம். அதனால் நம்ம வரலாறுல நம்ம போகிறது எது முக்கியமோ அதை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன், ஏன்னா அது வசுவாசு வந்துடும். அதனால் சொன்னேன் என்னென்னா அதாவது ஹிஜ்ரி 112 வந்து ஒரு வகாத்து ஷியாபன்ற ஒரு யுத்தம் நடக்குது, அதாவது வகான யுத்தம், பெரும் யுத்தம், துருக்கு ஏரியா. நான் எப்போயும் துருக்கியான்ற சப்ஜெக்ட் வேறு வழங்கிக்கணும், அது ரோம். துருக்கியான்னு நம்ம எப்போ பேசினாலும் ரோமர்கள், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் எப்போ பேசினாலும் ரெண்டு ஆட்சியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கிழக்கு பகுதியால் உண்டு,
மேற்கு பகுதியால் ஸ்பெயின் பகுதியால் உண்டு, அது வேற, இது வேறவா பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஒத்துமையெல்லாம் என்னது இல்லை. இந்த பகுதியில் கிழக்கில் நீங்கள் எப்பயும் எடுத்துக்கொண்டால் அது துருக்குகள், அதாவது தாஜிக், நாய்மான், அது போல் என்னது அதாவது இந்த முகுல் துர், அதாவது தத்தார், இப்படி என்ற துருக்கு இனங்கள், அதாவது தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசகஸ்தான், உஸ்பெக்ன்றது ஒரு இனம், உஸ்பெக்ன்றது ஒரு இனம், இப்படித்தான் நீங்கள் அதை என்ன செய்யணும் நினைக்கணும். ஆனால் அவங்க அந்த எல்லாருமே துருக்கு மொழி பேசினாங்க, துருக்கு மொழி பேசுகிறவங்களுக்கு ஒரு இடம் இருக்கல, அதான் துருக்கியா வணங்கிட்டா எல்லாம். ஆனால் இப்படியே எடுத்துக்கினீங்கன்னா இப்படி தான் போக நேரது, எல்லாமே அந்த துருக்கு மூலத்தை கொண்டவர்கள். அந்த இடத்துல நடந்த ஒரு யுத்தத்தில் முஸ்லீம்கள் கடுமையான ஒரு படு தோல்வியோட கண்டாங்க. என்னுடைய ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் அதை விரிவாக நம்ம விளக்கப்படுத்தணும். வகாத்து ஷியாப் அப்படின்றது அதை எழுதுகிற டைமில் இமாம் இப்னு கஸீர் எழுதிட்டு வந்து, இப்னு கஸீர் இமாம் தபரி வந்து தேவைக்கு மேல் அதை விளங்கப்படுத்துகிறார் என்று என்ன செய்கிறார், ஒரு குறிப்பு போட்டுகிறார். அடுத்தது இவருடைய ஆட்சிக்கால பகுதியில் தான் வகாத் மாரக்கத்துல் பலாத், பலாத்து ஷுஹதான்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெயினில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களுக்கு, அங்கே பிலாதுல் ஹால் போர்ச்சுக்கல் நீங்கள் அந்த எடுத்து மெப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். அந்த அதாவது இந்த இதுக்கு பக்கத்தில், அதாவது இந்த தென் இந்த மேற்கு பகுதியில், அதாவது போர்ச்சுக்கல் இருக்கிற அந்த பகுதி, ஆர்டிக்கடல் இருக்குதுன்னு அந்த கடல் இருக்குதுன்னு, அதுவும் இந்த பகுதியில் வந்து ஸ்பெயினும் என்ன செய்யுது இருக்கு. இந்த ரெண்டுலையும், இந்த ரெண்டு கடையிலையும், அதாவது முன்னேறி 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 போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிரான்ஸ்ல போயிட்டாங்க. பிரான்ஸ்ல 80% முஸ்லீம் கடை கையில வந்துட்டு, பிரான்ஸ் இஸ்லாத்தை நினைச்சு பாரு, பிரான்ஸ்ல அப்படியே வந்துட்டு இவங்க பிட்ட பிழைகள்ல உண்டு என்னன்னா, அந்த ஸ்பெயின் இதுல வந்து ஒரு சின்ன பகுதியை பிடிக்காம விட்டாங்க. அதை கவனம் இல்லாமல் இருக்க கூடாதுட்டா, இதை ஃபுல்லா போயிருந்தாங்க. இதை பார்த்து அதிர்ந்து போனவங்க முழுமையான சப்போர்ட்டோட ஒரு பெரிய யுத்தம் கூட என்ன செஞ்சாங்க, அதுல வந்து பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. அதாவது அதாவது பலாத்து சுகதா, அந்த இடத்துல வந்து கொல்லப்பட்டவர்களுடைய அந்த யுத்தத்துக்குரிய பேராக பலாத்து சுகதான்னு என்ன செய்யுது, அதாவது இந்த வலது சாரி சுகதா பலாத்தா அப்படி என்று சொல்லி என்னது ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த இது நடந்தது. அதுகளுடைய இஸ்லாமிக் நம்பி காலத்தில் அதை ஃப்ரான்ஸ் அப்படி அதை வந்து அப்படியே சுருங்கி தென்பாதிக்கு சுருங்கிட்டு சுருங்கி அப்படியே முழுமையான கொஞ்சம் கொஞ்சமாக அது விடுபட்டு போகிறோம். அடுத்ததாக வந்து அதாவது 113 ரஜா இப்னு ஹைவா அல் கிந்தி அவர்கள் மரணிக்கிறார்கள், ரஜா இப்னு ஹைவா அவர்கள் மரணிக்கிறார்கள். அதே போல ஷஹர் இப்னு ஹௌசப் முக்கியமான அறிஞர் நான் சொன்னேன், அவர் மரணிக்கிறார். அதே போல அதா இப்னு அமீரபா மக்காவுடைய அதாவது அலம் உன் அலமுல்ல நாசிபி மனாசி கஞ்சி விஷயங்கள்லாம் மிகவும் தேர்ந்தெடுத்து கையெழுத்தவர்கள் சொல்றது அதா இப்னு அமீரபா, அவர்கள் என்ன செய்யறார், மரணிக்கிறார் அப்படின்றத என்ன செய்யணும் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து அதாவது 115 மறுபடியும் ஒரு தொற்று நோய் ஏற்படுது, இதில் சரியால மறுபடியும் ஒரு தொற்று நோய் ஏற்படுது. அந்த 111 அதாவது முஹம்மது இப்னு ஹிஷாம், ஹிஷாமுக்கு ரெண்டு மகன் சொன்னேன், ஹிஷாம் இப்னு இஸ்மாயில், ஹிஷாம் இப்னு இஸ்மாயில் சொன்னேன், அவர் ரெண்டு மகன் இப்ராஹிம் சொன்னேன், முகமது இப்னு, அதில் முகமது தான் ஹஜ்ஜிக்கு என்ன செய்கிறாரு பொறுப்பாக இருக்கிறாரு. என்னது அதாவது இந்த இந்த நாள் வரைக்கும் அவர் எதையும் பெருதாக என்ன செய்யும் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வந்து மாற்றவில்லை. அப்போ அந்த கால பகுதியில் வந்து முகமது இப்னு ஹஜ்ஜு போய் பொறுப்பாக ஹஜ்ஜு வழி நடத்தி சென்றார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த 115 அபு ஜாஃபர் அல் பாக்கிர் மரணிக்கிறார், அபு ஜாஃபர் அல் பாக்கிர் நமக்கு அதாவது என்னது ஜாஃபர் சாதிக், அபு ஜாஃபர் அல் பாக்கிர் சியாக்களுடைய 12 இமாம்கள் சொல்லுவோம், அவங்க 12 இமாம்கள் சியாக்கள் என்று அவங்க யாரும் சியா இல்லை, யாரு அந்த 12 அடியில் சார்ந்த போக்கு இருந்திருக்கலாம், மற்றபடி அவங்க யாரும் அவங்க எல்லாம் அரசு நவீனமாவுடைய மன்னர்கள் இருந்தவங்க. ஆனால் அவங்க சொல்ற 12 பேர்ல எல்லாருமே உசேதாவுடைய வரக்கூடியவங்க. இவர் யாரு கேட்டா முஹம்மத் இப்னு அலி இப்னு ஹுசைன் அப்படின்னு உசேதாவுடைய பேரை தான் முஹம்மத் அலி, யாரு முகமது இப்னு அலி ஹுசைன் அலி யாரு ஜெயின்லாபி, ஜெயின்லாபி அவருடைய மகன் தான் இந்த முகமது. இவருடைய புனை பேர் வந்து அபு ஜாஃபர் அல் பாக்கர், ஏன் ஜாஃபர் சொன்ன முகமது இது ஜாஃபர் உள்ள இருந்தார், அதனாலதான் இவருக்கு அபு ஜாஃபர் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து அப்ப மரணிக்கிறாரு. இவருடைய அதாவது இவரு கதிர் சொல்ற கேட்க தாபியும் ஜலீலும் கபீருல் கபீருல் கதிரி கதிர, இவர் வந்து கண்ணியமான ஒரு தாபியை அஹது அலாமிஹாரியில் உம்மத்தி இல்மன் வாமலன் வசியாதத்தன் வசாமன், கண்ணியத்தாலும் தலைமைத்துவத்தாலும் இல்மாலும் செயல்பாடாலும் மிகவும் சிறந்த ஒருவராக இருந்தார். வஹுவ அஹது மன் தத்தஈ ஃபீஹி தாஇஃபத்து ஷியா அன்னஹு அஹதுல் அய்மத்தில் இஸ்னை அஸர், 12 இமாம்கள்ல ஒருவர் வந்து ஷியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் இவர் ஒருவர். அப்ப எத்தனை இமாம் இவரு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு,
ஹுசைன் ரலியல்லாஹு அலி அதாவது ஜைனுல் ஆபிதீன். இப்ப அவருடைய மகன் அபு ஜாஃபர் அல் பாக்கர். அபு ஜாஃபர் அப்ப அஞ்சாவது இமாம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்பாசிய அந்த கிலாபத்தை படிக்கிற அந்த அப்பாசிய கிலாபத்துடைய புரட்சி படிக்க மத்திய இமாமோட தெரியும் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் வலம் யகுன் ரஜு அலா தரீகத்தையும் வல தரீகையும் வல அலா மின்வாளியும். இவருக்கும் சியாவுடைய போக்குக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வல எதிரும் விமா வகாஃபி அதிகாரியும் வௌஹாமியும் வகையாலி அவங்களோட கற்பனையில அவங்களோட யூகங்கள்ல அவருடைய சிந்தனையில வந்த எதை இவர் மார்க்கமாக சொன்னதும் இல்லை. பல்கான விம்மை யுகாதி அபாபக்கர் வகுமர் வதாரி கைந்தவு சாயும் பிராதர். அதாவது அபுபக்கரை உமரை உட்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஒரு தாபையினாக இவர் தாபையாக இவர் இருந்தார் அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கொள்ளணும். இவர் எப்ப மரணிச்சாரு? 115 மரணிக்கிறார். 117 வலீத் இப்னு யஸீத் இப்னு அப்துல் மலிக் ஹஜ்ஜிக்கு தலைமை தாங்கி போறாங்க. வலீத் இப்னு யஸீத் இப்னு அப்துல் மலிக் ஹஜ்ஜிக்கு தலைமை தாங்கி போற இந்த நேரத்துல அவ்வளவு கட்டினதான் கட்டியிருந்தாங்க. வலீத் இப்னு யஸீத் அப்துல் மலிக் வந்து சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து இந்த 117 தான் தூஃபிய நாஃபியா மௌலா இப்னு உமர். இப்னு உமர் அவர்களுடைய நாஃபியா அவர் என்ன செய்யறாரு? மௌலா இப்னு உமர் மரணிக்கிறாரு. தெரிஞ்சவங்க எல்லாரும் மரணிச்சுக்கிறாங்க, தெரியாதவங்க மரணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. தெரியாதவங்க யாரும் எடுக்கல, தெரியாதவங்க நிறைய பேர் மரணிச்சுக்கிறாரு, அதெல்லாம் எடுக்கல கரெக்டா. அப்போ இவர் வந்து என்ன மௌலா இப்னு உமர், இப்னு உமருடைய மௌலா, அவரால் விடுதலை செய்யப்பட்டவர். இவர் வந்து காபூல்ல இருந்து வந்தவர், நைசாபூர்ல இருந்து வந்தவர், நாங்கள் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அடிமைகள் ஒருவர், நைசா போனா ஈரான்ல இருந்து வந்த அடிமைகள் ஒருவர் என்று ரெண்டு விதமாக என்ன செய்யலாம் சொல்றாங்க. இந்த 117 ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இங்க ஈராக்ல என்னன்னு சொன்னால் முகைரா இப்னு சாயித் என்ற உருவாகிறார். உருவாகி சூனியன் மெஜிக், சரியா அந்த மெஜிக் மக்களை வந்து மந்திரம் காட்டக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. அதாவது சூனிய சிந்தனைகள் வந்து மக்களுக்கு வித்தை காட்டக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. அதாவது மக்களுக்கு வித்தை காட்டக்கூடிய இடத்துல என்ன உள்ளவர்கள் ஒருவர் இவர் எந்த ஒன்னா கபல் கிட்ட போவாரா அப்படின்னு வெட்டுக்கிளி மாதிரி வந்து குவியிற மாதிரியான ஏற்பாடுகள் பார்த்து மக்கள் பயமன்ற மாதிரி அப்படி சொல்வார். எந்த அளவுக்குன்னா ஆதி சமுதாயம் அதே போல சமூக சமுதாயம் இது போன்றவர்கள் எல்லாம் அவர் வந்து என்ன விரும்பினா உயிர்ப்பிச்சுருவாரு மக்கள் நம்ம நேசா சொல்லி தான் பரவாயில்ல அப்படி உயிர்ப்பிக்கிற மாதிரி இந்த சிந்தனை வந்த உடனேயே வகான ஹாத ரஜுல் சாஹிரன் ஃபாஜிரன் ஷியாயின் ஹபீத் இவங்க கதை சொல்றாங்க இல்லைங்களா. சூரியக்காரராக கெட்ட மனிதராக ஷியா கொள்கை கொண்டவராக ஹபீஸ் அசுத்தமானவனாக இவர் இருந்தார். இவரை ஹாலிம் அப்துல்லா ஆட்சிக்கு பிரச்சனை இல்லையே விட்டு வச்சுக்கலாம், ஆனா அப்படி இருக்கல அவங்க யாரு உண்மையா இருக்காரு கேட்டு என்ன மக்களுக்கு முன்னால கூப்பிட்டு அவரை பேர் முகைரத்தி ஒன்று சாகு மக்களுக்கு சாயி முகரத்து சாயி மரண தண்டனை செய்யும் கொடுத்தார். இது வந்து 117 இந்த வர பார்த்து விட்டுருக்கே அப்படியே சிறுக்க வளர்ந்து விட்டுருக்கோம். அதோட என்ன அதாவது கித்னாவை முடிச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து 118 அதாவது ஹவாரிஜி கொஞ்சம் காலம் பாத்திபாவே 118 ஆயிட்டு போய் ஒத்துக்க முடியாது சரியா வந்த புகுலூல் அப்படின்ற ஒரு ஹாரிஜி புகுலூலி மிஷன் என்ற ஒரு ஹாரிஜி வெளியாடுறாரு. அவருக்கு பட்ட பேருக்கு குசாரா என்ற ஒரு பட்ட பேர் இருக்குது. அவரோட கொஞ்சம் ஒரு 100 குறைவான மக்கள் அவரோட சேர்ந்தாங்க. சேர்ந்து 100 குறைவு தான் ஃபீ சபீல்ல போறேன்னு சொல்லி ஹாலிகல் கசரி ஈராக்குடைய கவர்னரை கொண்டு வந்தார். அவ்வளவு சஜாத்தோட வீரத்தோட நடந்தா கூஃபா மக்கள் அதிர்ந்த அளவுக்கு அந்த 100 பேர் இருந்தாங்க அந்த ஊருக்குள்ள இருக்கு. அதுக்கு முடிவை கட்டினார் ஹாலிகல் கசரி வந்து நினைச்சாரு. அவர் வந்து அந்த முடிவு கட்டினார் 118 அதுல அது போல 121 வந்து தூஃபியல் காயித் அஷ்ஷுஜா மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வா மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வா மரணிக்கிறார். 121 ஒரு பெரிய ஒரு தளபதி மரணிக்கிறது கிட்டத்தட்ட எத்தனையோ வெற்றிகள் மரணிக்கிறதுக்கு சமம். எந்த அளவுக்குன்னா அப்துல் அசீஸ் அஹிமுல்லா குஸ்தீனியாவத்துவங்க முற்றுகையிட்டுக் கொண்டு வைக்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க ரிட்டர்ன் வாங்க எல்லைகள்ல இருந்து சொன்னார் தானே பாதுகாப்பு மட்டும் வச்சிருவாங்க பெரிய தளர்த்தினார்.
அப்ப அந்த நேரத்துல அவர் முடிவு எடுத்தார், நான் இந்த இடத்துல இருந்து எங்க ஆட்சி பகுதிக்குள்ள இருந்து நான் போறதாக இருந்தா ஒரு பெரும் பள்ளியோடு கட்டிட்டு தான் போவேன்னு இருந்து ஒரு பெரிய ஒரு பள்ளியோடு என்ன செஞ்சாரு அவர் கட்டினார். இன்றைக்கு காராக்வி அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கியுடைய மாநிலத்துல இன்றைக்கும் அந்த பள்ளி அறிமுகம், இன்றைக்கும் அந்த பள்ளி என்ன செய்யுது இருக்குது. இவர் கட்டின ஃபர்ஸ்ட் பள்ளி அந்த குஸ்தன்டீனியாவது. அப்ப அந்த இடத்துல அந்த எல்லையில இருந்து ஒரு பள்ளியோட கட்டி செலவழிச்சு பள்ளியோட கட்டிட்டுதான் அவர் என்ன செஞ்சாரு வந்தாரு. அப்படின்னா 97 அப்படின்னா அவர் முந்தி, அதாவது 99 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவருடைய அந்த காலப்பகுதியில இப்படி அந்த பள்ளியோட கட்டிட்டுதான் என்ன செஞ்சாரு அவர் வந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது அதாவது இஸ்தர்புல்ல முதலாவது ஒழித்தா அதான் மஸ்லமா கட்டிய பள்ளி வயரம் சொல்லுவாங்க. அதுதான் முதலாவது தான் ஒழித்தது. இஜிரி 122 வருடத்துல ஒரு புரட்சி நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அலி இப்னு ஹுசைன் யாரு தீர்லாவு அவருடைய மகன பேர் என்ன நான் சொன்னேன் அபு ஜாஃபர் பாத்ரி. அவருடைய மகன பேர் என்ன முஹம்மத். இன்னொரு மகன் இருந்தாரு ஜெயித். இன்னொரு மகன் இருந்தாரு ஜெயித். அஹ்லுல் பைத்துக்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி சொந்தப்பட்டு குர்ஆனும் இல்லை ஹதீஸும் இல்லை. ஆனா அந்த சிந்தனை போக்கை எப்படியோ அதை ஓட விட்டதுனால அநியாயம் நடக்குது, ரசூலுல்லாஹ் பேரர்கள் நீங்க அமைதியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுபட்டாங்க. நல்ல அறிவாளிகளாக இருந்தும் ஃபிக்ஹ் உள்ளவங்களாக இருந்தாலும் தூண்டுறதுக்கு பின்னால முதலாவது இருக்கிறது யாருன்னா கூஃபா வருது. அவ்வளவு ஏமாற்றி நடந்து நடந்து நம்புறாங்க அவங்க. அப்ப அதுல இவரை தூண்டுறாங்க, அலிய தூண்டுறாங்க, ஜெயித தூண்டுறாங்க, நீங்க எப்படியாவது என்ன செய்ய போங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டீம் ஒன்று உருவாக்கி 1000 மக்கள் தூண்டி உள்ளால போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த செய்தி வந்து என்ன செஞ்சிருது ஆட்சியாளருக்கு இந்த செய்தி வந்தது. இப்படித்தான் என்ன மையத்தை எடுக்கப்படுகின்ற செய்தி வந்து அவருக்கு வந்தது. அப்போ இந்த மாதிரி செய்தி வந்த உடனேயே இவரை ஒரு முடிவு கட்டணும் அப்படி என்ற ஆட்சியாளர் முடிவு கட்டணும்னு சொல்லி ஒரு படையை திரட்டினான். படையத்துக்கு விளங்கிக் கொள்ளணும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவை கொண்டுட்டான். நமக்கு இறக்க அருள் பைத்தன் இறக்கம் காட்டுற அந்த ஆட்சி விஷயத்தை இறக்கம் காட்டுவாங்களாய்தான் யாரும் நல்லா காட்டிக்கணும் ஹுசைன் ரதியல்லாஹு காட்டி இருக்கணும். அப்படி ஒன்று கூஃபா வாசிகள் துரோகம் செஞ்சா நடந்தது என்று சொல்லி இரு அதாவது அதை விட பரவாயில்ல சரி அப்படி நடந்துட்டு சுலைமானியர் சொல்றது போன்றவங்க செஞ்சாங்க தாங்க உயிரிழந்தோம். அப்பையும் இவங்க யோசிக்கல ஒரு டீம் தேடிட்டு கூஃபாவோட ஆட்சியாளர்கள் இப்போ யுத்தம் செய்ய கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே இந்த கூஃபா பாட்டிக்கு தானே இந்த ஜெயதி அலியல் வந்து கேட்குறாங்க அபூபக்கர் உமருடைய விஷயத்துல நீங்க என்ன கருத்து வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பள்ளியில வச்சு கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாங்க நான் அத்த வல்லாகுமா அவங்களுக்கான துவா கேள்வி அபூபக்கர் அவங்க யாருமே என்ன செய்யல எந்த அநியாயமும் செய்யல நாங்க என்ன நினைக்கிறோம்னா அலி எங்களை அருள் பைத்துக்கு என்னது ஆட்சி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க செஞ்ச எந்த வேலையிலையும் பிற நான் என்ன செய்யல நான் காணல. அப்ப என்னதுக்கு நீங்க யுத்தம் செய்யணும்னு கேட்டாங்க. இந்த காரணமாக நீங்க இதை ஆட்சியாளர் என்ன செய்யுங்க எதிர்க்கிறீங்க நாங்க எதிர்க்கிறேன்னு சொன்னா அவரும் பயந்து ஆட்சியை பறிச்சு கொண்டாங்க அபூபக்கரும் பறிச்சாரு உமரும் பறிச்சாரு அந்த இதுல வந்தவங்க தான் இவங்க அதுதான் நாங்க இருக்கிறோம் நீங்க அப்ப அப்படி செய்யலன்னு ஒரு பெரிய டீமே கலந்து போயிருக்கு. அப்ப இவர் சொல்றாரு சை ரஃபா பூ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க ராஃபி நாடு பேர் வந்துச்சு இவங்க ஜெய்தியா ஜெய்தி பதப்பட்டு சொல்றது தானே ஜெய்தியான்னு வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த ஜெய்தி அப்படின்ற பேர் வர்றதுக்கு ஜெய்திக்குன்னு அலிபுன்னு ஹுசைன் ஜெய்திக்குன்னு அலி இப்னு ஹுசைன் என்ற இதுதான் ஜெய்தி மதகம் என்ற அந்த இது வந்ததுக்கான காரணம். இன்னைக்கு ஜெய்தி மதகம் என்ன வந்து அதிகமாக இருக்கிறது யமன்ல. இமாம் ஷவுகானி ஒரு ஜெய்தி மதகத்தை சேர்ந்தவர் ஆரம்பத்தில், அதே போல ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி ஜெய்தி மதகத்தை சேர்ந்தவர் ஆரம்பத்தில், அதே போல முகமது பின் அதாவது இஸ்மாயில் சனானி முகமது இப்னு இஸ்மாயில் சனானி சுருசலாமன புத்தகம் எழுதினர் அவரும் ஜெய்தி மதகம். பொதுவாக யமன்ல நிறைய பேர் வந்து ஜெய்தி மதகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. ஜெய்தி மதகத்தை பொறுத்த வரைக்கும் 12 இமாமியத்து கோட்பாடு அவர்கிட்ட முதலாளி ரெண்டாவது அந்த இமாமியை கூறுவாங்க. அருள் பைத்தை செய்த யார் என்ன செய்யலாம் ஹசன் அவர்களா எல்லாரும். ஆனா இந்தியாவுடைய செய்திகள் வந்து ஒரு பிரச்சனை உண்டு. இந்த ஈரானோட சேர்ந்து அவங்க ஒஸ் பண்ணப்பட்டுட்டாங்க. அதனாலதான் அதாவது இன்னைக்கு ஹூசியல் யமன்ல அறியப்படுறவங்க வந்து செய்திகள் தான். ஆனா உண்மையிலே செய்தி கொள்கை அவங்களுக்கு எப்ளை பண்ணலாம் அப்படியே ஈரான் ஆப்பிரிக்கா கொள்கை தான் அவங்கள்ட்ட என்ன செய்யுது இருக்குது. இப்ப இந்த இதுக்கு பின்னால ஒரு யுத்தம் நடக்கிறது ரெடி ஆகி அடுத்த நாள் யுத்தம் செய்ய காலையில பார்த்தா நைட்டு இது ஒரு டீமே இல்லை எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா நழுவி போயிட்டான். அதோட செய்தி முன்னாடி என்ன செய்யறாரு ரெண்டு காரமா உருவிருப்பாங்க நம்ம ஹக்கு அதுக்கே நான் போராடணும் ரெண்டா இந்த துறவிகளோட வாழ்றதை விட சகிதாக நல்லது அப்படின்னு சொல்லி போய்
அவர் வந்து அவருக்கு அம்பு எய்தப்பட்டு அவர் இவங்களே இருந்தவங்க கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போய் அவர் என்ன செஞ்சாங்க, அதாவது அவர் சஹிதானாங்க, அந்த அன்பு எய்யப்பட்டது அவர் சஹிதானாங்க, அவரை அங்க அடக்கினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் கூஃபால. இப்படி ஷியாக்கள்ல வந்து அருள் பைத்தை கொண்டது உள்ள ஷியாக்கள், அருள் பைத்தை கொண்டது உள்ள ஷியாக்கள் தான் அப்படின்றத பாக்குறோம். ஆனா இதை சும்மா அழகு கிடைக்கிற போயிடுச்சு கரெக்டா. அப்போ உண்மையாக வந்து என்னது அவங்களுக்காக பார்க்க அவங்களை ஒவ்வொருத்தரா கொலை செஞ்சு அந்த அருள் பைத்துல முக்காவாசி பேர் அப்படியே இல்லாமக்கிற அத்தனை தான் இந்த இந்த வித்தனா கொடுத்தான். நாளைக்கு கொஞ்சம் பேச வேண்டியதாக இருந்துச்சு இல்லைங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன கவலைன்னா அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு எங்களை கொஞ்சம் பேர் அதுல அழுத்தி பார்த்தீங்களா என்ன சரி அவர் அப்படி செஞ்சுட்டாங்க நம்ம நம்ம வந்து அநியாயம் செஞ்சிட்டோம் யாருக்கு புசைதலுக்கு நாங்க அநியாயம் செஞ்சோம். வரலாற்று ஒருத்தன் ஒழுங்கா படிச்சா புசைதலியாவுக்கு டோட்டலா அநியாயம் செஞ்சதுக்குள்ள கூஃபா சியாக்கள் தான் கூஃபா சியா நம்ம அநியாயம் செஞ்சிட்டோம்னு சொல்ற அளவுக்கு அவ எதுக்காக வேண்டியதை சொல்றாங்க பெரிய ஆய்வு பண்ணிட்டாங்க யாரு சொன்னது அப்படின்னு. அதாவது இமாம் யூசேபியா ரஹிமுல்லா சொல்றாரு ஆட்சி வருமா இருந்தாக்கு மிகப்பெரிய உதவியாளர்களா சியாக்கள் எண்ணிப்பாங்க. வரலாறு வாசிக்கிறது எங்களுக்கு தான் தாத்தாரியதோட யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கால பகுதியில பிறந்த இவந்தமையாகுமா ஒரு என்னது ஒரு விளக்கம் இல்லாம இருந்தது. அப்போ எத்தனையோ அதிவசியமா இவனு கத்திரா சியாக்கள் இடம் மாற டைம்லயே மிகவும் கருவருக்கு என்ன செய்யறாரு சொல்றாரு அத்தனை பேரையும் அழிச்சதுக்கு குரு நம்ம அநியாயம் செஞ்சுட்டோமா யாருக்கு நம்ம அருள் பதிக்கு நாங்க என்ன அநியாயம் செஞ்சோம் அப்படி குடும்பம் அநியாயம் செஞ்சாரா அப்துல்லா அப்துல்லா அநியாயம் செஞ்சாங்களா அப்ப அங்குள்ள வேற வேற நபித்தோட வழிந்தாங்க அவங்க எல்லாம் அநியாயம் செஞ்சாங்களா யாரும் அநியாயம் செய்யல நம்ம அநியாயம் செஞ்சா அநியாயம் செஞ்சது கூட சியாக்கள் தான் இந்த வரைக்கும் அநியாயம் செஞ்சதுக்கு அந்த குரு தான் பேரை நாசமாக்கி முத்து ஆண்ட பேர்ல அந்த பன்னெண்டு மாம்பெல்லாம் முத்தா சொன்னாங்கன்னு நினைச்சு பார்த்தா கேவலப்படுத்திக்கிறது அந்த குரூப் தான். என்ன ஒரு முத்து செஞ்சா எழுபது போல கௌபாத்துள்ளாவ தவாப் செஞ்சதுக்கு சமமா சும்மையே முத்து ஆண்டு சொன்னா அதில் ஈடுபடுவான் குழந்தைக்கா எழுபது போல கவுத்துள்ளோட சிறப்பு கிடைக்க வேண்டியது இந்த பாவத்தை சேர்த்து இவ்வளவு பெரிய நன்மையாண்டு முத்துவா செஞ்சிட்டு முத்துவா திருமணம் செஞ்சிட்டு குளிச்சா குழந்தைக்கா அது வந்து அவங்க குளிச்சாங்கன்னா அதுல ஒவ்வொரு துளியிலையும் பாவம் கழிவுடுதான் சுபகான். அப்ப நினைத்து பாருங்க அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்கன்னா இன்னைக்கு தற்காலிக திருமணத்தை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சார். தற்காலிக திருமணத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தற்காலிக திருமணம் முத்தகர்தான் சொல்றது. ஆனா ரசூலுல்லாஹ் அனுமதிச்ச தற்காலிக திருமணத்துக்கும் இவனும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்து ஆண்ட இந்த இதுக்கு உபச்சாரமும் எந்த விதமான சம்பந்தமும் என்ன இல்லை இடத்த புரிஞ்சுக்கணும். அதனால சியாக்கு வக்காலத்து வாங்குறவங்க சியாவாக முடியலையே என்ற ஒரு கவலை அவங்களுக்கு என்னது இருக்குது. சமுதாயத்துல சந்தர்ப்பம் கிடைத்தா சியா ஆய்வாங்கிறது எந்த விதமான என்ன சந்தேகமும் இல்லை. நம்ம அணியா அதாவது கருத்தை சொல்லிட்டு போறது கூட பரவாயில்ல. நம்ம சீயா அணியா செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சாவல் போயிட்டு நாங்களும் கூட அணியா செஞ்சு அதுக்கு நாங்களும் பொறுப்பு சொல்றது வந்து ஒரு சொல்ல போனால் அது ஒரு உணர்ச்சி சார்ந்த ஒரு நிலைப்பாடை தவிர அறிவு சார்ந்த ஒரு நிலைப்பாடு அல்ல. அந்த மாதிரி சகோதரர்கள் உண்மையிலேயே பேசுறதுக்கு ஒரு முன்வருவாங்களா இருந்தா விவாதத்துக்கோ கலந்துரையாடலுக்கோ முன்வரா இருந்தா எவ்வளவுக்கு நீங்க உசேந்தர்லாவோட குறையில நீங்க காரணமா இருந்திக்கிறீங்கன்னு வளர்ப்படுதான் கரெக்டா. ஏன்னா நீங்க இப்ப சப்போர்ட் பண்றது யாருக்கு சி அவளை வரவழைச்சு கொலை செஞ்ச பொழுது நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அப்ப நீங்களும் பங்காளர்கள் அர்த்தம் எடுத்து நம்ம என்ன செய்யலாம் விளக்கப்படுத்தலாம். எனவே இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா செய்தியாக்கள் வந்து அவர்களுடைய அந்த தோல்விக்கு பின்னால் இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா யாரு இந்த சி ஆதரவாளர்கள் தான். யார் விட்டு ஓடுனது செய்தியாவை விட்டு ஓடுனது யாருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டோட்டலா பின்னால் இருந்தது நல்ல சியாக்கள் தான். சுலைமானிபுரம் சொல்றதெல்லாம் யாரு நல்ல வெளியோடுறதுக்கான வழி என்ன செய்யறது தேர்றது பார்க்கற ஒவ்வொரு கட்டத்திலையும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா இந்த நூத்தி அதாவது 20 சம்பவம் நடக்குது. அதாவது 122 நடக்குது இவருடைய புரட்சி. 121 ஆரம்பிச்சு 122 என்ன செய்யறது அதை முடிக்க வருது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து இவருடைய மகன் தப்பிட்டார். யஹ்யாட மகன் தப்பிட்டார். ஜெயிதுடைய மகன் யஹ்யா தப்பிட்டார். அவரும் திரும்பி புரட்சியோட என்ன செஞ்சார் செஞ்சார் அவரும் என்ன செஞ்சார் இவருடைய ஆட்சியிலே யஹ்யாட அவர் என்ன செஞ்சார் கொல்லப்பட்டாரு. ஏன்னா அவரு உயிரோடு இருக்கிறார் தானே அவரே முடிச்சிருந்தோம். அது ஆகோட்டி போயிட்டு அவரை தூண்டி அவரே என்ன செஞ்சாங்க
அதாவது குறை செஞ்சுட்டாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா 124 ஹிஜ்ரி 124 இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி மூதார் இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அவர்கள் மரணிக்கிறார். இவருடைய முழு பேர் வந்து முஹம்மத் இப்னு முஸ்லிம் இப்னு உபைதில்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹாரித் இப்னு ஸுஹ்ரா இப்னு கிலாப் ஸுஹ்ரா இப்னு கிலாப் குசை இப்னு கிலாப் குசையுடைய மகன் தான் அப்துல் மனாஃப். குசையுடைய மகன் தான் அப்துல் மனாஃப். இந்த ஸுஹ்ரா நீங்க பாத்தீங்கன்னா ஆமினா பின்த் வஹப் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு ஸுஹ்ரா கரெக்டா. அது ஆமினா அதாவது பின்த் வஹப் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு ஸுஹ்ரா அப்படின்னு சொன்னா இந்த ஸுஹ்ராவும் குசையும் கிலாவுடைய பிள்ளை புரிய போகுது. ரசூலான தந்தை குசை வழியா வராரு, தாய் வந்து ஸுஹ்ரா வழியா செய்யறாரு வராரு. அதனாலதான் அப்துல் ரஹ்மானும் ஸுஹ்ரி இவரும் ஸுஹ்ரி ஸுஹ்ரின்னு சொல்றது அதனால அந்த ஜுஹ்ரான்றதுனால. என்ன இதை விளங்கப்படுத்திடும் சில நேரத்தில் எதையும் கொண்டு போய் ஜுஹ்ரான்டா மலர் மலர்ந்தவராக இருந்தார்னு சொன்னால் என்னது சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் ஏன்னா தகவிக்கு தங்கமானவர்கள் சொல்லுவாங்க. எனவே அதாவது அஹதுல் அலாம் மின் ஐமத்தில் இஸ்லாம் தாபிஈன் ஜலீல் சமிய கைது வாஹித் மின் தபிர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒரு மக்த வந்து ஷாபில தான் அடுத்தது இந்த ஆண்டுல தான் ஜாதிபுனு திர்ஹம் கொல்லப்பட்டார். ஜாதிபுனு திர்ஹம் நம்ம ஏற்கனவே சொன்னோமே அதாவது கதிர் போன்ற ஜபர் போன்ற அஸ்மாசிபாத்துடைய விஷயங்கள் எல்லாம் அதாவது என்ன தவறான கொள்கைகளை சொல்றது. எப்படி சொல்லுவாங்கன்னா அவ்வளவு காலமிகளுக்கு குரான் குரான் படைக்கப்பட்ட இடத்த முதலாவது சொன்னது இவர் தான் பகுவல்லது உற்சபு இறகி மறுவானல் ஜாதி மறுவாணி பின் முகமது இப்படி மறுவாணிக்கிறாரு அவருக்கு உஸ்தாதாக இருந்தா வரலாறு சொல்றது. ஜாதி முடிஞ்சிடம் வந்து எனது உஸ்தாதாக இருந்தா உஸ்தாதாக இருந்தான்னு இப்படி உஸ்தாதாக இருந்தா சொல்ற டைம்ல அவருக்கு தெரியாது இல்லைங்களா உறவு தானே அதை சொல்றது ஆரம்பத்துல தெரியாது இருந்தாரு. அடுத்தது வந்து இவருடைய அசல் வந்து என்ன குராசாண்டின் குராசாண்டில் நிறைய சூபி தூமும் விதத்தும் நிறைய வந்திருக்கு அதில் இருந்தாலும் சொல்லப்படுது. அடுத்ததாக டெமஸ்கஸ் வந்து இருந்தார் அதனால இந்த மர்வாணி பின் முகமது இப்னு மர்வானுக்கு ஆசிரியராக இருந்தார்னு சொல்லப்படுது. 124 இவர் என்ன செஞ்சிட்டாரு அதாவது மரணத்தை விட்டார். பின்னர் 125 இதில் வந்து ஹலிபத்து ஹலிபா இஷா இப்னு அப்துல் மலிக் மரணிக்கிறார். இஷா இப்னு அப்துல் மலிக் மரணிக்கிறார் வந்து 125 இவரை பத்தி சொல்லப்படுற இவரை பத்தி ஒரு ஸ்பெஷலான இது சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா லம் யகுன் அஹது மின் பனி மர்வான் பனு மர்வான்கள் அஷத்து நபரன் ஃபி அஸ்ஹாபி அதாவது அஷத்து நபரன் ஃபி அஸ்ஹாபிஹி வ தவாபீனிஹி வ அஷத்து முபாலகத்து ஃபி ஃபஹ்ஸிஹி மின் ஹிஷாம் தீவான்களை பார்க்கறதுல செக் பண்றதுல யாருக்கு என்ன போச்சு எது போச்சுன்றத முழுமையா பார்க்கறதுல இவரை விட வேற யாரும் பணம் வருவான் கணக்கு பார்க்கல கணக்கு வரலாற்றுல இவர் ஒரு கஞ்சத்தனமா இருந்தார் அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. சில பேர் இது அது உண்மையா இருந்தா இதன் காரணமா செய்யலாம் சரியா கணக்கு பார்த்தா கஞ்சத்தனம் சொல்லதான் செய்வாங்க. அள்ளி அள்ளி கொடுத்து போட்டு அவமாட்டீங்கன்னா அவர் கஞ்சன் இல்லை சரிங்களா. அதே போல என்ன கணக்கு பார்த்தா கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் அப்படி சொல்றதுக்கு ஒரு இவர் இருக்கு. அடுத்ததாக வந்து அப்போ அந்த அடிப்படையில் அவருடைய அந்த நேர்மை இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து ஹைலான் அல் கதரி நம்ம ஹைலான திமிஷ்கின்னு சொல்லி கதிர் சம்பந்தமாக பேசினோம். இவருக்கு மரண தண்டனை கொடுத்தார் யார் இவர் இஷாம் அப்துல் மலிக் தான் மரண தண்டனை செஞ்சார் கொடுத்தார். ஜாதிபுர திர்கம் கொல்லப்பட்டார். ஜவுபின் சஃபான் கொல்லப்பட்டார். ஹைலான அல் கதிரி அது ஹைலான அல் திமிஷ்கி வந்து கொல்லப்பட்டார். கதரி கதரியாக கொள்கை இவங்க எல்லாம் மரண தண்டனை என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அவர் வந்த உடனேயே வாதிக்க வைக்கிறார் இஷாம் அப்துல் மலிக் யார மைமூனிபுன் மெஹ்ரான் இருக்கிறாரு. மைமூனிபுன் மெஹ்ரான் இங்கே இருக்கிறாரு. அவர் என்னது வாதிக்க வைக்கிறார். வாதிக்க வச்சதுல அவர் கேட்கிறாரு கேட்டு கேட்டு போற டைம் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு வராரு. இப்போ கதிரன்னா என்ன அல்லாவுக்கு தெரியாது எல்லா விஷயங்கள் இங்கே நடக்கிறது தான் நடக்கிற விஷயங்கள் அல்லாவுக்கு எதுவும் தெரியாது. மனிதர்கள் அதாவது இஷ்டப்படி செஞ்சுட்டு போவாங்க. அப்போ மைமூனிபுன் மெஹ்ரான் அவர்கிட்ட கேட்கிறார் கைலான் அயோசல்லாஹு காரியன் அல்லாஹு தாலா விரும்பாத நிலையில் நிர்பந்தத்தில் பாவங்கள் நடக்குதா இந்த உலகத்தில்னு கேட்குறாரு. ஒரு கேள்வி என்னடா செஞ்சுக்கிறது வழி இல்லாமல் பாவம் நடக்குது நடந்ததுன்னு தெரியும் அல்லாவுக்கு திடீர் திடீர்னு நடக்குது அல்லாவுக்கு விருப்பம் இல்லாமல் நிர்பந்த நிலையில இந்த உலகத்தில் பாவம் நடக்குதா இந்த பூமியில் அல்லாவுக்கு நிர்பந்த நிலையில இந்த உலகத்தில் பாவம் நடக்குதானா கைலானுக்கு பதில் என்ன செய்யலை வரலை. அப்போ அவர் என்ன செய்யணும் தராஜு ஆகணும் இந்த கருத்தை விட்டு வாரணும் இல்லை ஆனால் இந்த கருத்து எனக்கு சரி அப்படின்னு நிற்கிறார். அதனால் அந்த இடத்துல என்ன அவருக்கு ஹிஷாம் கதரை நிராகரித்ததன் காரணமாக வாதிக்கவும் விட்டு தௌபாவும் செய்யாதன் காரணமாக மரணத்தனை என்ன செஞ்சார் அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அதாவது இஷா மரணிக்கிற நேரத்தில் நிச்சயமாக அவங்கெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரங்களை பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுப்பாங்க
அள்ளி கொடுத்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அது முழுக்குகளில் அது அது ஒரு அவங்களுக்கு ஒரு இஜ்திஹாத் அதில் இருந்தது. அந்த இஜ்திஹாத் வந்து என்ன பேணுதலான நல்ல குலஃபாக்களுடைய இஜ்திஹாதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மரணிக்கிற நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது அவங்க அழுதுகிட்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் அழுது கிடைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஜாதலக்கும் ஹிஷாமும் பித்துன்யா ஒஜுத்தும் அலைஹி பில் புக்கா. உங்களுக்கு உலகத்தையே ஹிஷாம் என்ன செஞ்சுக்கிறாரு, தந்திக்கிறாரு. நீங்கள் அவருக்கு அழுகையே பரிசாக கொடுத்துக்கிறீங்க, அதுக்கு அழுகையே பரிசாக கொடுத்துக்கிறீங்க. ஓ தரக்கலக்கும் மா ஜமா, அவர் சேர்த்ததெல்லாம் அவர் இப்போ உங்களுக்கு விட்டுட்டு போகிறாரு. ஓ தரக்தும் லஹு மா கசப், அவர் தனியாக சம்பாதிச்சாலும் அவருக்கு விட்டுட்டீங்க. ஒன்று என்ன, அவர் மறுமையுடைய உழைப்பெல்லாம் நீங்கள் அவருக்கு விட்டுட்டீங்க, அவர் சேர்த்ததெல்லாம் நீங்கள் இப்போ என்ன செய்றீங்க, எடுத்துக்கொண்டீங்க. மா அஸ்வா முன்காலப ஹிஷாம் இல்லம் யஃபிர் அல்லாஹு லஹு, அல்லாஹு தாலா அவரை மன்னிக்கவில்லை என்றால் ஹிஷாமுடைய முடிவு மோசமானது, ஹிஷாமுடைய முடிவு மோசமானது தான் என்று கடைசி நேரத்தில் அந்த மஹ்ஃபிரத்தை அதாவது சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சார், அவர் மரணித்தார் அப்படி என்ற செய்தியை வரலாற்றில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக முஸ்னது அபி அலா அல் மௌசிலி. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறது அவருடைய வரலாற்றில் ஒரு பதிவுக்காகத்தான். மஹ்ஃபிரத்தை அந்த மனுஷன் மஹ்ஃபிரத்தை தேடிக்கிறாரு என்றதான. கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணால் ஃபிரவுனும் கடைசி நேரத்தில் லாயில்லா சொன்னாந்தான்வாங்க. மூழ்கிற டைமில் என்ன ஃபிரவுனும் லாயில்லா இல்லைல்லாம் சொல்லுங்க. அதை இதே நம்ம என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ் என்ன அந்த வார்த்தைக்கு பெருமதி என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்குறதுல பெருமதியை கொடுத்துக்கிறான். அந்த அடிப்படையில் மறுமையிலே அவங்க நரகம் போகணும் நம்ம ஆசைக்கக்கூடாது. பிழைகள் செஞ்சிருந்தால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு செஞ்ச சேவைகளோட அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யணும், மன்னிக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதாவது பிரார்த்தனை செய்யணும். இதில் ஒரு மூணு சம்பவங்கள் என்ன, இவர் வந்து ருசாஃபான்ற பெரிய ஒரு சிட்டி ஒன்று என்ன செஞ்சார், அமைச்சார் சிரியாவில். ருசாஃபா இன்றைக்குமே பேர் அப்படியே ருசாஃபான்ற சிட்டி வந்து பெரிய, அதை பழைய சிட்டி, அதை டெவலப் பண்ணி என்ன செஞ்சார், இந்த வாசித்து மாதிரி பெரிய ஒரு சிட்டி ஒன்று அமைச்சார். அடுத்தது வந்து இவரை பற்றி பாராட்டி ஒரு தயவான ஹதீஸ் ஒன்று வந்திருக்கு. எப்படி என்று சொன்னால், அது பாராட்டுன்னு இல்லை, பிரச்சனை இல்லை, முஸ்னத் அபி அலா அதில் வருது. எப்படி என்று சொன்னால், இப்னு ஷிஹாப் சொல்கிறாரு, அபு சலமத் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னதாக, அவருடைய வாப்பா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மூலம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துர்ஃபஉ ஜீனத்து துன்யா சனத் 25 வ 100, சரியா ஹிஜ்ரி 125 உலகத்தின் அலங்காரங்கள் உயர்த்தப்பட்டு விடும். சரியா 125 உலகத்தின் அலங்காரங்கள் என்ன உயர்த்தப்பட்டு விடும் அப்படின்னு வந்திருக்குது. இப்போ அபி ஃபுதைக்கின்றவர் வராரு, பலகீனமானவர், அதாவது ஒரு டீம் மேற்கொண்டு நடந்திருக்கு விளங்கிட்டா. மதரசத்துல் கத்தாபி, பொய்யர்களின் பள்ளிக்கூடம் என்று ஒரு ஆய்வோடு செஞ்சுக்கிறாங்க. மொத்த செய்திகள் 500,000 மேலே கட்டிக்கிறாங்களாம். மொத்த செய்திகள் வந்து உண்மையாக சொல்கிறது தானே கஷ்டம், பொய் சொல்கிறது வந்து சும்மா சொல்கிறது, 500,000 மேலே மொத்த செய்திகள் என்ன செஞ்சுக்கிறேன் கட்டிக்கிறாங்கன்னா சுபஹானல்லாஹ். இந்த செய்தி மிகவும் பலகீனமான ஒரு செய்தி. இவருடைய காலப்பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறது, புகாரியில் வருது இந்த சம்பவம் வந்துனது, புகாரில் வருது. புகாரியில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கிற சம்பவம் என்ன வந்துட்டு நம்ம தேடி பார்த்ததில் இது என்ன செஞ்சு கிடச்சி, நம்ம எல்லாருக்கும் தேடினோம் யசீத் இப்னு அப்துல் மலிக்கு, அதே போல் வலித் இப்னு யசீத் தேடி கிடச்சதில் இது ஒரு பகுதி வந்திருக்கு என்னென்னா, அதாவது இவருடைய புகாரியில் 1618 இலக்கத்தில் வருது. இந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்னு ஜுரை சொல்கிறாரு, அவர் அத்தா இப்னு அபிரபாவோட மாணவர். அத்தா இப்னு அபிரபா சொல்கிறாரு, இது மனா இப்னு ஹிஷாம் அன் நிசா அத்தவாஃபம் அர்ஜா, மக்கால இப்னு ஹிஷாம் ஆண்களோடு பெண்கள் தவாஃப் செய்வதை தடை செய்தார். யார் இப்னு ஹிஷாம், ரெண்டில் ஒரு ஆளாக இருக்கணும். இப்னு ஹிஷாம் ரெண்டு பேர் சொன்னார் நம்ம, ஒன்று இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் அல்லது முகமது இப்னு ஹிஷாம். இந்த ஹிஷாம் இப்னு இஸ்மாயிலுக்கு தான் தண்டனை கொடுத்தாரு உமர் இப்னு அப்துல் அசீஸ்னு சொன்னோம். அவருடைய மகன் தான் என்னது, முகமது இப்ராஹிம். அப்போ இதில் இது மன இப்னு ஹிஷாம் வருது. அப்போ ரெண்டு பேரில் ஒரு ஆள், ஏன் ரெண்டு பேரில் ஒரு ஆள்னா, இப்ராஹிம் கவர்னராக இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு முகமது என்னது இப்ராஹிமை நியமித்தார், முகமது கவர்னராகிறார். இப்போ யார் இதை தடை செஞ்சாருன்னு இல்லை, ஆண்கள் பெண்கள் பெண்கள் தவாஃப் செய்கிற நேரம் ஆண்கள் செய்யக்கூடாது, ஆண்கள் தவாஃப் செய்கிற நேரம் பெண்கள் செய்யக்கூடாது, சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மோசமான ஆட்சியாளர்கள் தானே, அதனால் வந்து ஒரு ஒழுக்கம் கெட்ட சட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அதை என்ன நம்ம விளைக்கணும்னு ஒரு ஒரு தஜையும் ஒன்று இருந்திருக்கு. மார்க் அவங்கள்ட்ட வந்து தஜப்பூர் இருந்தது உண்மை, நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் வழங்கிட்டா, தஜப்பூர் இருந்தது உண்மை, இஸ்லாமிய கிலாபத்தில் வழிமுறையை பின்பற்றாத உண்மை. ஆனால் தீன கடைபிடிக்கிற விஷயத்தில் அவங்க வந்து என்னது மக்கள்கிட்ட நல்ல சட்டங்கள் கொண்டு வரதான் இருந்தாங்க. இதில் வந்து நல்ல சட்டமெண்டா தடை செஞ்சது பிழை, ஆனால் தீனியத்தான பார்வை இருந்தது நான் சொல்லுவார். தடை செஞ்சோம் ஆண்கள் வேறவா, அதாவது ஆண்கள் செய்கிற டைமில் பெண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் செய்யும்னா ஆண்கள் தவறு செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அப்போது அதாவது கைஃபம் நான் உன்ன அத்தா விளங்கப்படுத்துகிறாரு, எப்படி அவர் தடை செய்யலாம், அப்படி தடை அவர் எப்படி கொண்டு வரலாம். உக்காது தாஃபா நிசா உண்டு, இப்போ இந்த ஹஜ்ஜி சம்மந்தமான அறிவு யாருக்கு நிறைய இருக்கு, அத்தா இப்னு அபிரபாவுக்கு இருக்குது. அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பெண் ஆண்களோடு சேர்ந்து தான் தவாஃப் செஞ்சாங்க.
ஆண்களோடு சேர்ந்து தவாப் செஞ்சாங்கன்னு இவர் கேட்கிறார் இப்னு ஜுரை குல்தா பாதல் ஹிஜாபா உக்கபல் ஹிஜாபுக்கு முந்தியா ஹிஜாபுக்கு பிந்தியா قال ايه لا امر لقد ادركته بعد الحجاب انا ஹிஜாபுக்கு போறது அவங்க அடைஞ்சிக்கிறேன்றார் அப்ப என்ன இவர் தாபியை இவர் வந்து தாபி ஹிஜாபுக்கு போறது அடைகிறேன்னு அவர் என்ன சொல்றா நான் சுலாம் மௌதான போறத நான் ஆகிக்கிறேன் அதுக்கு போறத நான் என்ன செஞ்சிக்கிறேன் நான் அடைஞ்சிக்கிறேன் அப்ப நான் அப்பதானே நான் கண்டிக்கணும் அப்ப ஹிஜாபுக்கு முந்தியா பிந்தியான கேள்வி என்ன அங்க இல்ல அப்படின்றார் அவர் தான் கண்டத சொல்றார் كيف يخالطنا الرجال அதாவது كيف எப்படி செய்வாங்க ஆண்கள் பெண்களோடனா ஆண்கள் பெண்கள் மிக்ஸ் ஆகி தவாப் செய்வாங்க இப்ப நடக்குது அப்படி தவாப் செய்வீங்களா قال لم يكن يخالطنا கலந்து செய்ய மாட்டாங்க ஆனா காணத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தத்துஃப ஹஜ்ரத மின الرجال لا تخالطهم ஆண்கள் ஒரு பக்கமா தவாப் செய்வாங்க பெண்கள் ஒரு பக்கமா என்ன செய்வாங்க அதாவது ஒரு இடைவெளி இருந்துச்சு அப்ப இப்னு ஹிஷாம் தடுத்தது அதே இல்ல இடைவெளி விடுறது இல்ல டோட்டலா தடுத்துட்டார் டோட்டலா என்ன செஞ்சார் ஆண்கள் வேற டைம் பெண்கள் வேற டைம் என்னது தடுத்துட்டார் அப்ப பிரிச்சு தான் அந்த காலத்துல தவாப் செஞ்சிக்கிறாங்க அந்த நடந்த விதத்தை சொல்லி காட்டுறாரு அப்ப இவர் சின்ன வயசு யாரு அத்தாயிபின் அபீரா வந்து சின்ன வயசு அவர் வந்து ஃபகாலத் இம்ராத்துன் இன்தலகி நஸ்தலிமு யா உம்மல் முஃமினீன் ஒரு பெண்மணி ஆயிஷாரெல்லாம் பார்த்து சொல்றாங்க அப்ப இவர் அங்க இருந்திக்கிறாரு என்ன வாங்க நாங்க போயிட்டு தவாப் செஞ்சுட்டு வருவோம் அப்படின்றாங்க ஃபகாலத் இன்தலகி அன்கி வ அபத் நீங்க போங்க நான் வரலன்றா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நான் தவாப் செய்ய வரல يخرجنا متنكرات بالليل அவங்க நைட்டுக்கு தான் போய் தவாப் செய்வாங்க பெண்கள் நைட்டு போவாங்க என்றால் விளங்காது யாரும் இருட்டாயிக்குதானே விளங்காது ஃபயதுஃப்னு மார்ஜார் அப்போ ஆண்களோட தவாப் செய்வாங்க வலாக்கின்ன குன்ன இதா தகல்னல் பைத்து கபுத்துள்ளாக்களை போய் தொழணுமெண்டா உள்ளுக்கையோ அந்த அரை வட்டத்துக்குள்ளே போய் தொழணுமெண்டு சொன்னால் கும்ன அவங்க நிற்பாங்க அங்குள்ள காவலாளிகள் வந்து சொல்லுவாங்க மனைவிமார்கள்ன்றதுனால உள்ளுக்குள்ளவங்களெல்லாம் என்னது வெளியெடுத்த பின்னால் ஒஹ்ருஜ ரிஜால் ஆண்கள்லாம் வெளியெடுக்கப்பட்ட பின்னால் உள்ள போய் என்ன செய்வாங்க அவர்கள் தொழுவார்கள் வகுந்து ஆதி ஆயிஷத அன வ உபைதி இப்னு உமைர் நானும் உபைதி இப்னு உமைரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போவோம் ஆயிஷா கிட்ட போவோம் மார்க்க விஷயங்கள் கேட்க போவோம் அந்த வயசுல கேட்க போவோம் வஹிய முஜாவிரத்துன் ஃபி ஜௌஃபி சபீர் சபீர் என்ற இடத்துல அவர்கள் ஏத்திக்காக இருப்பார்கள் இது ஒரு பெரிய ஆதாரமாக கொண்டு வராங்கன்னுடா பள்ளிக்கு வெளியே ஏதாவது ஹரத்துக்கு வெளியே ஏத்திக்காஃப் இருக்கிறது அப்படின்றது கொண்டு வர இருப்பாங்க குல்து வமா ஹிஜாபு அப்போ என்ன ஹிஜாப் போட்டிருப்பாங்க ஆர்வம் தானே அவங்க அப்போ என்ன ஹிஜாப் போட்டிருப்பாங்க கால ஹியஃபி குப்பத்தின் துர்க்கிய லஹா ஹிஷா வமா பைனா ஒபைனா கைரு தாலிக் அவங்கள ஹிஜாப் என்னதான் இருக்கும் என்று சொன்னால் ஒரு துருக்கி குப்பாக்குள்ளே இருப்பாங்க துருக்கி நாடுடைய ஒரு குப்பாக்குள்ளே இருப்பாங்க இப்போ ஹிஜாப்னா இங்கே என்ன மறைவு தான் ஹிஜாப் அவங்க விளங்க மாட்டாங்க அவங்க விளங்க மாட்டாங்கன்றதுதான் ஹிஜாப் மற்றதில் ஜில்பாப் அபாஆ ஃபர்தா அப்படி என்று சொல்கிறது அது ஹிஜாப்ன்ட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா இடத்துல என்ன வருமெண்டா உள்ளுக்க இருக்கிறவங்க அவங்க ஒமா ஹிஜாபு காண்டா என்ன போய் சொல்லிக்கணும் இதை குப்பாண்டா சொல்லிக்கணும் இதுதான் அது குப்பான்னு சொல்கிறாங்கன்னா உள்ளே இருந்தாங்க ஒமா பைனா ஒபைனா கையில் அதெல்லாமே எங்களுக்கு அவங்களுக்கு இடையில வேறு எதுவும் இருக்கல வர ஐத்து அலைஹா திரான் வர்றதா நான் ஒரு அந்த ரோஸ் கலர்லைக்கு அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில் இந்த இந்த மாதிரி கலருக்கு ரோஸுக்கு அந்த கலரில் ரோஸான ஒரு கலரில் வந்து என்ன அவங்க வந்து ஒரு ஹிஜாபு போட்டிருந்தாங்க அப்போ இதே மாதிரி இப்போ ஹஜல் அஸ்கரானி விளங்கப்படுதான் பிங்க் கலர் பிங்க் கலரில் அவங்க ஒரு என்னது ஹிஜாப் போட்டிருந்தாங்க அப்போ இதை அத்தாயிபுனு அபீரபா என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ இப்னு ஹஜல் அஸ்கரானி ஒரு விளக்கம் சொல்கிறாரு இப்னு ஹஜல் அஸ்கரானி வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாரு என்னன்னு சொன்னால் இவங்களை யார் இந்த எப்படி கண்டிப்பாங்கன்னா இவங்க சின்ன வயசுன்றதுனால சில பொழுதுகளில் எதேர்ச்சியாக செஞ்சிருப்பாங்க எல்லாரும் ஹிஜாபுக்குள்ளவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சின்ன பிள்ளைகளாக போயிருக்கணும் அல்லது எதேர்ச்சியாக செஞ்சிருக்கணும் கண்டிக்கணும் அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் நம்ம கலர் ஹிஜாப் போடுறது பிழை இல்லை நம்ம புகாரில் ஒரு செய்தி பார்க்குறோம் என்ன அதாவது அந்த பெண்மணியில் எனக்கு பேர் ஞாபகம் வரல பச்சை நிறத்து முந்தானே அவங்க அணிஞ்சிருந்தாங்க ரசூலுல்லாஹி வர டைமில் பச்சை நிறத்து என்ன சோல் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் எனவே பேணுதல் வந்து கருப்பில் இல்லை கருப்பும் உடுக்கலாம் நிறமும் உடுக்கலாம் மார்க்க ரீதியாக பிழை இல்லை கருப்பு கொடுத்தவங்க அதிகம் பேணுதல் நிறம் கொடுத்தவங்க பேணுதல் இல்லை அப்படின்றதுன்னா ஆயிஷாரவங்க பேணுதலும் இல்லை விளங்கிட்டா இவங்களே என்ன பேணுதல் இல்லைன்னா அனுமதியை யார் செஞ்சாலும் அதில் பேணுதல் என்ற சப்ஜெக்ட் ஒன்று இல்லை சில பொழுதுகளில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கள்றாரு அப்படின்னா அது அந்த விஷயத்துல உள்ள பேணுதல் அவங்கள உள்ளத்தில் பேணுதல் இல்லைங்களா அது வேறு உள்ளத்தில் உள்ள பேணுதல் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த செய்தி மிக தெளிவாக என்ன செய்து அப்போது சஹீஹ் புகாரியில் 1618 இலக்கத்தில் என்ன செய்யுது வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அதாவது இந்த செய்தி இமாம் முஹம்மது அஸ்கரானி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் சில அறிவிப்புகளை வருது முதன் முதலாக வந்து ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக தவாப் செய்யணும்னு சொன்னது உமர் ரதியல்லாஹு அன்ஹு இப்னு ஹஜர் சொல்ற அப்படியா வந்திருந்தா அது அர்த்தம் என்னன்னா கலக்க வேண்டாம் தான் சொல்லியிருப்பாங்க டைம் ஃபிக்ஸட் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னும் சில அறிவிப்புகளை ஹாலிதல் கசரிந்தார் மக்கால அந்த டைம்ல வந்து அவர் பிரிச்சார் அப்படின்னு வருது அப்படின்னா கொஞ்சம் அவர் செஞ்சிருப்பார் ஒரு
ஒரு வருஷம் செஞ்சிருப்பாராங்க, இப்படி கண்டினியூஸாக என்ன செய்யலை செய்யலை அப்படின்றதான் என்ன அர்த்தம் ஆகிவிடும் அப்படின்றாங்க. இது வந்து இந்த செய்தி வந்து என்ன, அதாவது சஹிஹுல் புகாரியில் 1618 விளக்கத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கோடு சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. இந்த கட்டளை இவங்க செய்கிறதா இருந்தால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு இது கட்டளை வந்தால் தான் என்னது அதை செய்யலாம் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதோடு என்ன ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய அந்த ஆட்சி காலப்பகுதி என்றது முடிவடைகிறது. அப்போ ஹிஜ்ரி 125 ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். ஹாதா மா இந்தி والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم. والسلام عليكم ورحمة الله وبركاته.